நமக்கு அல்டிமேட்டா சமுதாயத்தில் பொருள் உற்பத்தி அதான் சொத்துங்கிறது. அதான் ஒரு ஒரு அது தமிழில் சொத்துன்னு வெல்த்துங்கிறதுக்கு தமிழில் சரியான செல்வம், சமுதாயத்தில் செல்வத்தை எப்படி நாம் உருவாக்குகின்றோம் என்றால் அதற்கு உருவாக்குவதற்கு தேவையானது தேவையான கருவிகள், நமக்கு கருவிகள் வேணும். அப்புறம் இயற்கையிலேயே அளிக்கின்ற நிலம், நீர், தாது பொருட்கள், அப்புறம் மிச்சம் இருக்கின்ற இயற்கையில் வருகின்ற ரிசோர்ஸஸ், லேண்ட் ரிசோர்ஸஸ், அதெல்லாம் வேணும். அது மட்டும் இல்லை, அதற்கான ஸ்கில்ஸு, அறிவு, அதற்கு அதில் செய்ய அந்த பொருளை உற்பத்திக்க தேவையான திறன், அதெல்லாம் நமக்கு வேணும் என்ன ஏதுன்னு. ஸோ இது அனைத்தையும் மார்க்சிய பார்வையில் பார்த்தோமானால் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பொருள் உற்பத்தி, பொருள் உற்பத்தி சக்திகள், பொருள் உற்பத்தி சக்திகள், ஓகே, பொருள் உற்பத்தி சக்திகள் என்று சொல்லுவாங்க என்ன ஏதுன்னு. இந்த பொருள் உற்பத்தி முறையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு உறவுகள் ஏற்படுகின்ற, மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் உறவு ஏற்படுகிறது. இந்த உறவுகள் வந்து அவர் மார்க் சொன்ன இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ரிலேஷன், உற்பத்தி உறவுகள் என்று சொன்னார். இந்த உற்பத்தி சக்திகளும் உற்பத்தி உறவுகளும் சேர்ந்தால் ஒரு சமுதாயத்தின் நிலையை நிர்ணயிக்கின்றன. எப்படி இந்த சமுதாயம் இருக்கின்றது நாம் சொல்ல வேண்டுமானால் இதை இணைத்து சொல்ல வேண்டும். ஓகே, இதனுடைய அடிப்படையிலேயே மார்க்ஸ் அனலைஸ் பண்ண, இதனுடைய அடிப்படையில் தான் மார்க்ஸ் வந்து வரலாற்று ரீதியாக ஆராய்கின்றார். ஆதி சமுதாயத்தில் ஆரம்பித்து முதலாளித்துவ சமுதாயம் வரை எப்படி ஒரு 4000 அல்லது 10000 ஆண்டுகளாக உருப்பெற்றது வளர்ந்தது அப்படிங்கிறது மார்க்ஸ் ஆராய்கிறார். ஸோ அவரே அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு மனித வரலாற்றையே ஒரு 4 பகுதிகளாக பிரிக்கின்றார். ப்ரிமிட்டிவ் கம்யூனிசம், ஆதி கம்யூனிசம் தான் இல்லையா, ஆதி பொது உடைமை தத்துவம், அதற்கப்புறம் அடிமை சமுதாயம், அதற்கப்புறம் நிலப்பிரபுத்துவ சமுதாயம், முதலாளித்துவ சமுதாயம், இந்த 4த்தையும் வந்து டெக்னிக்கலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் என்ன ஏதுன்னு. அது பிரமாதமான விஷயம் எல்லாம் பார்த்துக்கலாம் என்ன ஏது. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒவ்வொரு மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் தகுந்த மாதிரி பொருள் தொழில்நுட்பமும் அறிவியலும் அதை சார்ந்து இருக்கின்றது. அது வந்து மார்க் சொல்கிறது கருத்து, அதை வந்து பெர்னாலும் சொல்கின்ற கருத்து என்ன. ஸோ இதுக்கு இது ஒரு முக்கியமான கருத்து. அவர் சொல்கிற வழிகளில் என்னன்னு சொல்கிறாரு, நம்மளுடைய சிந்தனைகளை நாம் எப்படி தீர்மானிக்கணும், நம்மை அறியாமல் நமது சிந்தனைகள் அன்று இருக்கின்ற, நாம் எந்த காலத்தில் வாழ்கின்றோமோ அன்று இருக்கின்ற சமுதாயம், சமூக சூழ்நிலைகள், அவைதான் நம்மளுடைய சிந்தனைகளை நம்மை அறியாமலேயே தீர்மானிக்கின்றன. இதற்கு போன இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேன், அது மீண்டும் ரிப்பீட் பண்ணலை நான், என்ன நானே ஏற்கனவே அதை ரிட்டர்ன் மெட்டீரியல் கொடுத்துருக்கட்டும், நீங்கள் அதில் பாருங்கள் என்ன ஏதுன்னு. இதில் அறிவியலும் தொழில்நுட்பமும் அந்த பொருள் உற்பத்தி ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பொருள் உற்பத்தி சக்தி, அது பொருள் உற்பத்தி சக்தியின் ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டும் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும். இதில் என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு முதல்ல சொன்ன பாருங்கள், நமது சிந்தனைகளும் நம்மளை அறியாமலேயே அந்த காலகட்ட சமுதாய சூழ்நிலை தான் தீர்மானிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலும் தொழில்நுட்பமும் அந்த சமுதாய நிலையை தீர்மானிப்பதில் ஒரு முக்கியமான பொருளாதார நிலையை தீர்மானிப்பதில் பொருளாதார ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இன்டர்ன் திரும்பவும் ஓகே மெட்டீரியல் கண்டிஷன், சமூக சூழ்நிலைகள் ஓகே அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் தீர்மானிக்கின்றன. இது ஒன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. நான் போன லெக்சரில் ஆர்கானிக் லிங்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான், ஆர்கானிக் லிங்க்குன்னு அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கூட கொடுத்துருந்தேன் நான், அது எளிமையான முறையில் புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா இது பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் சாதாரணமான விஷயம் இல்லை. அது தீவிரமாக நாம் உள்நோக்கி அதை உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தா தான் அது எப்படி நடைமுறையில் இருக்கிறதுங்கிறது தெரியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட போன தடவை கொடுத்துருந்தேன், லிவிங் ஆர்கனிசம் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருந்தனால நீங்கள் போய் பாருங்கள். ஆ இதை திரும்ப அதே தான் சொல்கிறேன், இன் அதர் வேர்ட்ஸ் வேறு வழியில் சொல்ல வேண்டாமானால் அறிவியலும் தொழில்நுட்பமும் சமூக வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றன. சமூக வளர்ச்சி தான் நினைக்கிறேன், எவல்யூஷன் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கண்டிஷன், பொருளாதாரமும் நம்மளுடைய சமூக நிலையும் வளர்வதில் ஒரு முக்கியமான ரோல் அதுக்கு இருக்கிறது. இன்டர் நிஜமாகவே பொருளாதார சூழ்நிலைகள்,
சமூக நிலைகள், ஓகே, சமூக நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், அறிவியல் வளர்வதிலும் தொழில்நுட்பம் வருவதிலும் ஒரு முக்கியமான பங்காகிறது. இரண்டும் ஒன்று கொண்டு தொடர்பானது என்ன எதுன்னு, ஓகே. ஆனால் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, நீங்கள் பெர்னாலை பற்றி பேசுகிற தொட்டு பெர்னால் வந்து டெக்னாலஜி சயின்ஸை தனியாக அதிகமாக பிரித்து பார்ப்பதில்லை. அவர் உணர்கிறார், ஆனால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அறிவியல் அறிவியல் என்றே சொல்லுகின்றார். சில இடங்களில் அறிவியலும் தொழில்நுட்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கின்றார். இங்கே இருக்கின்ற தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கு தெரியுங்க, நிறைய பேர் சில பேர் தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இன்ஜினியரிங் ஐடி அல்லது இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்கில் சேர்ந்தவங்க இருப்பாங்க. தொழில்நுட்பத்திற்கும் அறிவியலுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன, முக்கியமான இடங்களில் வேறுபாடு. அந்த வேறுபாடுகளை அவரும் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இது ப்ராடராக டிஸ்கஸ் பண்ணுறப்ப அறிவியல் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கார், தொழில்நுட்பங்கிற வார்த்தையை அவர் அதிகமாக உபயோகப்படுத்துவதில்லை. இப்போ நமக்கு எடுத்தது என்ன, இப்போ என்னென்னா, நாம் இவ்வளவு நேரம் பேசியது போன கிளாஸில் ஒரு மணி நேரம் பேசினது, இந்த கிளாஸில் இப்போ இவ்வளோ நேரம் பேசுது அறிவியல் அறிவியல்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த அறிவியல் என்றால் என்ன, இப்போ அடுத்த கேள்வி நிஜமா, அறிவியல் என்றால் என்ன, அறிவியலை ஏதேனும் ஒரு வரையறுக்க முடியுமா? இந்த வரையறுக்கிறதுங்கிறது டெஃபினேஷனுங்கிறது கூட, அறிவியல் அறிமுகமானவங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியும் வரையறுக்கிறதுங்கிறது, சரி பார்ப்போமே. அப்புறம் நம்ம பலவிதமான அறிவுகள் இந்த சமுதாயத்தில் இருக்குது, பாடிஸ் ஆஃப் நாலேஜ் சொல்கிறோம் இல்லையா, சமுதாயத்தில் இருக்கின்றது. இதில் எதை அறிவியல் என்று சொல்லுகின்றோம்? அப்புறம் அறிவியலை மற்ற நாலேஜிலிருந்து, மற்ற அறிவியல் மற்ற பகுதியிலிருந்து எப்படி நாம் பிரிக்கின்றோம்? உதாரணமாக ஜோதிடம் அதை எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு அறிவியல் தான், அது ஒரு பாடி ஆஃப் நாலேஜ் தான் சொல்கிறாங்க. ஜோதிடம் அறிவியலா இல்லையா? ஜோதிடம் சும்மா நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஜோதிடம் மட்டுமில்லை, இன்றைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்கிறோம், அது நிஜமாகவே அறிவியலை சேர்ந்ததா இல்லையா? இன்னும் பல கேள்விகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மனதில் பல விதமான எண்ணங்கள் இருக்கும், பாடிஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது, இதெல்லாம் எந்த அளவுக்கு அறிவியல் எந்த அளவுக்கு அறிவியல் இல்லை. சோஷியல் சயின்ஸுன்னு சொல்கிறாங்க, என்ன சமூக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அறிவியல் என்னது, ஓகே. ஸோ இந்த கேள்விகள்லாம் என்னென்னா, என்ன எங்கே நாம் சொல்கிறோம்னா, அறிவியல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டு வந்தால் இதை பற்றி நாம் சொல்ல முடியும், ஓகே. இது நான் வந்து பெர்னால் சொல்லுகின்றதில்லை, பொதுவாக சொல்லுகின்ற ஒரு கருத்துக்களை சொன்னேன். அறிவியல் என்பது இயற்கையை புரிந்து கொள்வது, இதுதான் எல்லாருமே சொல்லுகின்ற ஒரு ஆன்சர். அறிவியல் என்றால் என்னன்னு நீங்கள் போய் கேட்டீங்கன்னால் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சுலபமான ஆன்சர், அறிவியல் என்பது இயற்கையை புரிந்து கொள்வது, மனிதனுடைய க்யூரியாசிட்டி, ஓகே, க்யூரியாசிட்டிக்கு என்ன தெரியல, ஆர்வம், ஓகே, உள்மனதில் தோன்றுகின்ற ஆர்வம், அந்த ஆர்வத்திற்கு தீனி போடுவதுன்னு சொல்லலாம், ஓகே, சாட்டிஸ்ஃபைங் தி, இதை வந்து இதை வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அதுன்னு. அப்புறம் குறிப்பிட்ட முறையில் எப்படி நாம் ஆராய்கின்றோமோ அதுதான் அறிவியல், இது மெத்தட் ஆஃப் சயின்ஸ், ஓகே. அறிவியலுக்கென்று ஒரு முறை இருக்கின்றது, அந்த முறையில் எதை எதை ஆராய்கின்றீர்களோ அதெல்லாம் அறிவியல் அப்படின்னு ஒரு சொல்கிறது என்ன அது. அப்புறம் அதே தான், எனி பாடி ஆஃப் நாலேஜ் பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் சயின்ஸ் இஸ் சயின்ஸ், ஓகே. அறிவியல் முறையின்படி எதை நீங்கள் ஆராய்கின்றோ அதெல்லாம் அறிவியல் அப்படின்னு சொல்கிறது என்ன அது. இப்போ கேள்வி கொஞ்சம் மாறிடுச்சு, ஓகே, அறிவியல் என்றான்னு சொன்னதுக்கு பதிலாக இந்த ரெண்டாவது நான் சொன்ன பதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அறிவியல் முறை என்றால் என்ன, மெத்தட் ஆஃப் சயின்ஸ் என்றால் என்ன, அறிவியல் முறை என்றால் என்ன, அங்கிருந்து வேறு இடத்துக்கு கேள்வியை மாற்றிட்டோம், அவ்வளோதான், நம்ம ஒன்றும் கண்டுபிடி அறிவியல் என்றால் என்னன்னு அதுக்கு பதில் சொல்லலை, கேள்வியை மாற்றி அதற்கான பதிலை தேடுறோம் என்ன எது, ஓகே. இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இந்த அறிவியலுக்கும் தொழிலா சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசும் போல அவரையே பெர்னாலியே மடக்குவதற்காக கேட்கப்பட்ட ஒரு யுக்தி, ஓகே, 1939 அவர் எழுதுகிறார் சோஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் சயின்ஸ்னு. அந்த புத்தகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி டிங்கில் என்ற ஒரு ப்ரொஃபஸர் கேட்குறார், ஓகே, அது அது கேட்ட கேள்வியை நான் இங்கே சொல்கிறேன். நான் முதல்ல அறிவியல்னால் என்னன்னு சொல்லுங்கள், அதற்கப்புறம் அறிவியலுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். அறிவியல்னால் என்னன்னு சொல்லாமலேயே அறிவியலுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பை எப்படி பார்ப்பது, அதை பற்றி நாம் எப்படி புரிந்து கொள்வது, ஸோ முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த கேள்வி ஏறம் எப்படி நமக்கு தோணுதுன்னா, டிராஃபிக் ரூல்ஸ்னால் முதல்ல என்னன்னு சொல்லுங்கள், ஓகே, போக்குவரத்து நெறிகள் அப்படின்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்கள், என்ன விதிமுறைன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போக்குவரத்து விதிமுறைகளை நீங்கள் நியாயம் என்றால் என்னன்னு சொல்லுங்கள், அதற்கப்புறம் பார்ப்போம் நீங்கள் நியாயப்பிரகாரம் நடந்து கொள்ளவில்லையா நீதிப்பிரகாரம் நடந்து கொள்ளவில்லையா என்பது பார்ப்போம்,
இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. டிராஃபிக் ரூல்ஸ் அளவுக்கு இது சிம்பிளான விஷயம் இல்லை. ஏன்னா நியாயம் என்று என்னால் எப்படி சொல்வீங்க, நீதி என்று எதை சொல்வீர்கள்? நியாயம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நியாயமாகப்படாது, அடுத்தவர்களுக்கு நியாயம் என்று படுவது அடுத்து நியாயமாகப்படாது. அப்படி எல்லாம் ரொம்ப சுலபமாக அமைந்து விட்டால் கோர்ட் அமைப்பே தேவையில்லை, அதுக்கப்புறம் இவ்வளோ கான்ஸ்டியூஷனல் ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் தேவையே இல்லை என்னாதுன்னு. ஸோ நியாயங்கிற வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் சொல்வதை போல் நியாயம் நீதி என்பது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், ஓ கடைசியில் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜியை அறிவியல் என்றால் என்னன்னு முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லுகின்ற ஸ்ட்ராட்டஜி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியை பெர்னால் ரிஜெக்ட் பண்ணுறார். ஓகே, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அறிவியல் என்றால் என்னவென்று சொல்லுங்கள் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல நீங்கள் தீர்மானிங்க அறிவியல்னால் என்னென்னு, அதற்கப்புறம் நம்ம பேசுவோம் சொல்கிறோம் பாருங்கள். இதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தத்துறேன், இதெல்லாம் தரேன் நான் என்னது. இப்போ என்னன்னா, இது இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கிறது, அந்த வரலாற்றை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இதுதான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த வரலாறு பெர்னால் கொடுக்காத வரலாறு, நான் கொடுக்கின்ற வரலாறு. ஓகே, பெர்னாலை தாண்டி சொல்கிறேங்கிற வர்றது என்ன இருக்குது. 1900 ஏன் பெர்னால் வந்து அறிவியல் என்றால் என்ன என்பது வரையறுக்க மறுக்கின்றார்? அறிவியல் என்றால் என்னவென்று ஒன்று ரெண்டு வரிகள் இல்லை சொல்லுவதற்கு ஏன் மறுக்கின்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1920 அவர் வாழ்ந்த காலம் 1968, அந்த 40 வருட காலத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்கின்றன. என்ன அது? ஓகே, அதுக்கு வந்து அறிவியலை பற்றிய, இது ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அறிவியலை பற்றிய தத்துவம். தத்துவத்தில் பல விதமான தத்துவம் இருக்கின்றது. கடவுள் இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி, வாழ்க்கையின் அர்த்தம் என்றால் என்ன ஒரு கேள்வி, இதெல்லாம் தத்துவம் தான். ஆனால் இதை மீறி, இது மட்டும்தான் தத்துவம் இல்லை, வேறு தத்துவங்கள்லாம், எது நியாயம் அதுங்கிறது ஒரு தத்துவம், எத்திக்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் சரி, இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அதெல்லாம் ஒரு மாதிரி. இந்த தத்துவங்கள்லாம் இல்லாமல், இது நம்ம ஊரில் அதிகமாக இல்லை, ஆனால் ஐரோப்பாவில் இந்த தத்துவம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் இல்லாமல் இன்னொரு வகையான தத்துவம் அவங்க ஊரில் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிறார்கள், நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது என்னவென்றால், அறிவியலை பற்றிய தத்துவம், ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ், அறிவியலை பற்றிய தத்துவம் இது. என்ன அது? இந்த தத்துவத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் என்ன? அறிவியலை பற்றிய தத்துவத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் இதான் இப்போ மொத்த கேள்வி. அறிவியல், எது அறிவியல், அறிவியல் என்றால் என்ன, எது அறிவியல், எது அறிவியல் இல்லை, அறிவியலுக்கும் அறிவியல் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசங்கள், இதுதான் அறிவியல், இது அறிவியல் இல்லை என்று எப்படி சொல்லுவீர்கள்? ஓகே, அப்புறம் அறிவியல் வந்து நீண்டக ஒரு 500 வருடங்களாக பிரமாதமாக வளர்ந்துருக்குது இல்லையா, அது நிஜமாகவே மிச்ச பகுதியான நாலெட்ஜை விட அறிவியலில் தோன்றும் அறிவு இருக்குது பாருங்கள். அதுக்கு ரொம்ப நம்பிக்கை ரொம்ப அதிகம். இன்றைக்கி யாரேனும் ஒரு சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறது சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேங்க, அறிவியல் ரீதியாக சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், முடிஞ்சு போச்சு, எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அறிவியலுக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஓகே, மக்கள் மனதில் அறிவியலுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன் இந்த மாதிரி அறிவியலுக்கு இவ்வளவு நம்பிக்கை வருகின்றது? மிச்ச பாடிஸ் ஆஃப் நாலேஜுக்கு அந்த அறிவியல் இல்லை, ஆனால் நம்பிக்கை இல்லை, ஆனால் அறிவியலுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குது. அது எப்படி இவ்வளவு நம்பக தகுந்த தன்மை கிடைத்தது அறிவியலுக்கு? இது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் வந்து அறிவியலை பற்றிய தத்துவங்களில் விவாதிக்கும் ஒரு பொருள். ஓகே, நான் இதில் முக்கியமாக, ஏன்னா இது அப்படியே ஒரேடியாக பெர்னாலை விட்டு விலக விட விரும்பவில்லை, இருந்தாலும் அந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். லாஜிக்கல் பாசிட்டிவிசம், இது ஒரு அந்த காலத்தில் நிலவிய ஒரு பிரமாதமான தத்துவ விளக்கம். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஐன்ஸ்டீன் இதை யூஸ் பண்ணார் ஓரளவுக்கு, பிறகு ஐன்ஸ்டீன் லாஜிக்கல் பாசிட்டிவிசத்தை விட்டார், ஹைசன்பர்க் அதை யூஸ் பண்ணுறாரு, நிறைய இடங்களில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க லாஜிக்கல் பாசிட்டிவிசம். சோஷியாலஜி படிப்பவர்களுக்கு தெரியும், இன்றைக்கும் பாசிட்டிவிசம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது, லாஜிக்கல் பாசிட்டிவிசம் என்ற ஒரு கருத்து இன்றைக்கும் இருக்கின்றது. அவர்கள் அந்த அடிப்படையில் சிந்தனைகள் செய்கின்றார்கள், சமூகவியலை பற்றி சிந்திருக்கிறார். இவர் கால் பாப்பர் என்ற ஒரு தத்துவஞானி. இவர் வந்து அறிவியலே என்ன என்று சொல்வதற்கு இதற்கு அதுனா ஃபால்சிஃபிகேஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு சொன்னார். என்ன எதுன்னு, ஆனால் இந்த மாதிரி பலர் பலவிதமான மெத்தடு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் அறிவியல் நடத்துவதை தொட்டு தான், நடந்தியல் நாம் சிந்திப்பதை தொட்டு தான் அறிவியலுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை வந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் இப்படி சொன்னவங்களில் பார்த்திங்கன்னா 1920 பலர் சொல்லிக்கிட்டே வராங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இதில் ஒரு அக்ரிமெண்ட்டே கிடையாது.
இவர் சொல்வது அவர் மறுப்பார், அவர் சொல்வதை இவர் மறுப்பார், ஒருத்தரே கன்ஃபியூஷன் அந்த காலத்தில் நடந்தது என்ன இதுன்னு. அப்புறம் இந்த மெத்தடு தான் அறிவியல் நடத்தப்படுகின்றது, அந்த மெத்தடில் தான் அறிவியலை பற்றி சிந்திக்க வேண்டும் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கவில்லை, இப்படி நடக்கவில்லை என்றும் ஒரே கன்ஃபியூஷன் என்ன இது. இது 1920 ஆயிரக்குறை 1960 வரைக்கும் நடந்த ஒரு வரலாறு என்ன இதுன்னு. இதை இந்த சமயத்தில் பெர்னாலும் இருக்கின்றார், ஓகே, இந்த சமயத்தில் பெர்னால் இருக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த காலத்தில். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறக்கா, இந்த காரணத்தினாலேயே இது கடைசியாக எப்படி ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன இதில் முதல், ஆமாம், ஆ சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த கால் பாப்பரோடைய சின்ன எக்ஸாம்பிள் தரேன். அவர் எப்படி அறிவியல்னா எப்படின்னு சொல்கிறாருன்னு பாருங்களேன் என்ன ஏதுன்னு. அறிவியல்ங்கிறது வந்து அவர் வந்து ஒரு சின்ன க்ரைட்டீரியன் ஃபார்முலேட் பண்ணார், அறிவியல்னா என்னன்னு சொல்கிறதுக்கு, எது அறிவியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, இது வந்து ஒரு தியரி அறிவியல் என்று நீங்கள் கொடுக்கின்ற ஒரு தியரி அறிவியலாக கருதப்பட வேண்டுமானால் அது வந்து தவறு என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இது கொஞ்சம் இன்வெர்டர் லாஜிக், அது சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வது வேறு, அது தவறுதலாக நிரூபிக்கப்படாமல் வேண்டும் அது இருக்க வேண்டும். எது அந்த மாதிரி நீங்கள் ஒரு தியரியை கொடுக்கின்றீர்களோ அதுதான் அறிவியல், மற்றதெல்லாம் அறிவியல் இல்லை அப்படின்னு ஒரு சொன்னார். இது இந்த பாருங்கள், வெரிஃபிகேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷனுங்கிறது அது எப்படி வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷனுக்கு அது சரிபார்த்து உறுதிப்படுத்துதல், நான் கரெக்டாக சொன்னாங்க, சரிபார்த்து உறுதிப்படுத்துதல், சரிபார்த்து உறுதிப்படுத்தலை வந்து அவர் எடுத்துக்கல. அது குறித்து நான் லாஜிக் தரேன், நான் சொல்கிறேன் என்ன இதுன்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா இதில் வந்து இவர் இந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்து 1930 நடந்த விவகாரங்கள், இதனோட அடிப்படையில் இவர் ஒரு சின்ன முடிவுக்கு வருகின்றார். அவர் பல விஷயங்களுக்கு இந்த அடிப்படையை இந்த க்ரைட்டீரியன் அப்ளை பண்ணார். மார்க்சிசம் அறிவியலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார், சைக்கோ அனாலிசிஸ் அறிவியலே இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டார், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சில இதெல்லாம் அறிவியல் இதெல்லாம் அறிவியலே இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டார். ஒரு ஸ்டேஜில் டார்வினோட பரிணாம கொள்கை எவல்யூஷன் அது கூட அறிவியல் இல்லைன்னு சொல்லிட்டார், பின்னாடி மாற்றி கொண்டார், ஆனாலும் அதுவும் கூட அறிவியல் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா இதெல்லாம் என்னன்னா, ஓ சாரி, ஓஹோ அதுங்காட்டி நான் வேற எங்கேயோ போயிட்டேன். நான் இது இந்த மாதிரி பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் அந்த கேஸில் நடந்துட்டுருந்தது. இது வந்து பெர்னால் கால் வாழ்ந்த காலத்தில் இருந்து இதை தொட்டே பெர்னால் வந்து அந்த கேள்விகளுக்கு உள்ளே போக மாட்டேன்ட்டார். அறிவியல் என்றால் என்ன அப்படிங்கிற வரையறுக்கின்ற ஒரு கேள்விக்கு உள்ள பதிலுக்கு போக மாட்டேன்ட்டார். என்ன இது, ஏன்னா அவங்களாலேயே முடியாத ஒரு நிலைமை வந்து விட்டது. ஏன் வந்து விட்டதுங்கிறப்ப நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், நான் அது ஒரு விரிவாக நமக்கு பார்க்கின்ற வாய்ப்பு இருந்தால் முழுமையாக விரும்பியாக பார்ப்போம் நான். ஸோ இதில் வந்து 50 பெர்னால் இறந்து ஒரு 50 ஆகிவிட்டது. இந்த 50 நிஜமாக நிறைய மாறிவிட்டது, அதிலிருந்து ஒரு 50 மாற்று. இன்றைக்கு தத்துவ ஞானிகளிடம் இருந்து அறிவியல் என்பது சமூகவியல் மாறி சமூகவியலுக்கு சென்று விட்டது. என்னது சமூகவியல் சென்றது என்ன, எஸ் குறைய போஸ்ட் மாடர்னிசம் பல விதமான இது, அறிவியலே ஒன்றும் பிரமாதமான விஷயம் இல்லை, எல்லா விதமான அறிவும் சமம்தான் என்று சொல்லக்கூடிய பல விதமான தத்துவ போக்குகள் இன்றைக்கு இருக்கின்றது அறிவியல் சமுதாயம். இதில் ஒரு முக்கியமாக என்ன நடந்து விட்டது என்றால், அந்த பழசில் செஞ்சாங்க பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், கால் பாப்பர் லாஜிக்கல் பார்த்துக்கிட்டோம், இதெல்லாம் இனிமேல் பிரயோஜனம் இல்லை என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி நம்ம அறிவியலை பற்றி யோசிப்பது சரியில்லை, முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பெர்னால் கொண்டு பெர்னால் எடுத்த முடிவு சரியானது என்பது இன்று பெர்னால் இறந்த பிறகு அதே முடிவுக்கு வந்து விட்டார். அதான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய கருத்து. என்னது ஓகே, நான் சும்மா புவர் பாப்பர்ன்னு சும்மா சொல்லியிருக்கேன், ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னமோ எழுதினார், அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினார், அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க, மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க. முக்கியமான காரணம், நான் நினைக்கின்ற காரணம், அவர் மார்க்சியமே விஞ்ஞானம் இல்லை என்று சொன்ன ஒரு கருத்தினாலேயே அவருக்கு பல விதமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் பாப்பர் வந்து அவ்வளோ சாதாரணமான அறிவியல் இல்லை. அந்த காலத்தில் நான் இன்னைக்கே சொன்னேன், நான் அங்கே இருக்கின்ற தத்துவ ஞானிகள் இங்கே இருக்கின்ற தத்துவ ஞானிகள் கூட இல்லை. அங்கே இருக்க சோஷியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, தத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு யூனிவர்சிட்டியில் வாங்க முருகானந்தம், யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு ப்ரொஃபஸருக்கு, அந்தந்த துறையை சார்ந்த ப்ரொஃபஸருக்கு, எலிமெண்டரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு இன்றைக்கு இருக்கின்ற ப்ரொஃபஸருக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு கால் பாப்பருக்கு தெரிந்திருந்தது, அந்த அளவுக்கு அன்றைக்கு இருந்த தத்துவ விஞ்ஞானிகளுக்கும் தெரிந்தது. இன்றைக்கும் அவங்க உள்ள தத்துவ விஞ்ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க.
அந்த எல்லாத்துலேயுமே சோஷியாலஜிஸ்ட் கூட அப்படி தான் இருப்பாங்க, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது ஒரு அவங்களுடைய அது என்ன கலாச்சாரம்னு சொல்லணும், அவர்களுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லணும். ஆனால் அவர்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவரளவுக்கு நிறைய விவரம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. பால் குவாபர் கூட அந்த அளவுக்கு நிறைய விவரம் தெரிந்தவர் தான் சொல்லணும். ஓகே, இது ஒரு சைடு ரிமார்க் அவ்வளோதான். ஆனாலும் ஓ இதுக்கு நடுவில் அதுக்கு முந்தினது ஒன்றும் இல்லையோ, இல்லை சரி பரவாயில்ல அதனால ஒன்று. ஆனாலும் இன்றைக்கு அறிவியல் என்றால் சொல்ல, அறிவியல் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது. ஓகே, இது வந்து ஒரு நிச்சயமாக அறிவியல் என்றால் என்ன, ஏது அறிவியல் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய கேள்வி இருக்குது. நம்ம ஊர்லேயே கூட இந்த கடந்த இந்த போன வாஜ்பாய் அரசாங்கத்திலேயே பார்த்திங்கன்னா ஜோதிடம் இன்றைக்கி கூட ஜோதிடம் அறிவியல்னு சொல்கிறாங்க. அந்த ஜோதிடம் அறிவியல் என்று சொல்வதற்கு ஒரு கரிக்குலத்தில் கொண்டு வந்தப்போ கேஸ் நடந்தது, கோர்ட் கேஸ் நடந்தது. இப்போ கோர்ட் கேஸில் நிஜமாக அறிவியலா இல்லையா, எது அறிவியல் எது அறிவியல் இல்லை அப்படின்னு தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அவங்க ஊர்லேயும் அதே மாதிரி, ஓகே எவல்யூஷன் தியரியை எதிர்த்து, டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை எதிர்த்து கிரியேஷனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டெலிஜென்ட் டிசைன் என்ற தியரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது அறிவியலா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் தீர்மானிப்பதற்கு அறிவியல் என்றால் என்னவென்று ஓரளவுக்கு ஒரு நடைமுறையில் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னவென்று நாம் சொல்ல வேண்டும் அப்படியே ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கின்றது. பெர்னால் காலத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் டாபர்ட் கேஸ் என்பதை பின்னாடி நான் சொல்கிறேன். நான் டாபர்ட் கேஸ் என்றால் என்ன என்று நான் பின்னாடி சொல்லுகிறேன். நான் இன்றைக்கு அதுவும் ஒரு ரிலவெண்ட்டான ஒரு விஷயங்கிறக்காக தொட்டு நான் சொல்கிறேன். நான் என்ன இதெல்லாம் வந்து பெர்னாலுக்கு பிறகு கடந்த 50 வருடங்களாக நடைபெற்ற ஒரு நிகழ்வுகள். ஒரே ஒரு சின்ன ஆப்சர்வேஷன் இதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இது வந்து பெர்னால் சொல்லாத விஷயம், ஆனால் நான் சொல்கிறேன். என்ன இந்த வரியல் என்றால் என்ன, வரையறுத்து முயற்சித்து அந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடைந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம்னு என் மனதில் தோன்றுகிறது என்றால், ஓகே இவை எல்லாம் ஒரு மார்க்சிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோமானால், ஓகே இது அறிவியலுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கணும். ஒன்று இன்டர்னல் சைடு, அறிவியலுக்கே உரிய ஒன்று அறிவியல் எப்படி பண்ணுறாங்கன்னு. இன்னொன்று இது அடுத்த சை எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டர்னல் சைடு, அறிவியலை தாண்டி சமுதாயத்துக்கும் அதற்கும் உள்ள சைடு. ஓகே இவரெல்லாம் இவரெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுது இன்டர்னல் சைடை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, அறிவியலுக்கும் சமூகத்திற்குள்ள தொடர்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனாலேயே அவர்கள் தோல்வியுற்றார்கள் என்பது என்னுடைய கருத்து என்ன இதுன்னு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அவங்க பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், இது இந்த கால்பாப்பர் கூட பரவாயில்ல அந்த காலத்தில் எப்படி பார்த்தாங்கன்னா, எப்படி வந்தது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு கூட ஒரு சின்ன காரணம் சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஃபியூமியன் கிரிட்டிசிசம் ஆஃப் இண்டக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது என்ன இது. இந்த ஒரு சின்ன ரொம்ப அதிகமாக நேரத்தை செலவு பண்ண விரும்புவது, இருந்தாலும் ஒரு 5 நிமிடத்துக்கு என்ன ஒன்று சொல்ல நினைக்கிறேன். ஹியூம்ங்கிறவர் வந்து 1800 இருந்த வாழ்ந்த 1700 வாழ்ந்த ஒரு தத்துவஞானி. அவர் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் எழுப்புகின்றார். ஓகே நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு கல்லெடுத்து அடிக்கிறீங்க கண்ணாடியை, கண்ணாடி உடைந்து விடுகிறது, கட்டாயம் நம்புறீங்க இல்லையா. ரெண்டாவது அளவு அடிக்கிறீங்க கல்லெடுத்து கண்ணாடி உடைந்து விடுகிறது, மூணாவது அளவு அடிக்கிறீங்க கல்லெடுத்து உடைந்துகிறது. சரி 100வது அளவு அடைத்தால் கட்டாயமாக கண்ணாடி உடையுமா உடையாதா, நீங்கள் தான் கேள்வி பதில் சொல்லுங்கள். கட்டாயமாக உடையுமா உடையாதா, உடையும். யார் சொன்னது, எப்படி நிரூபிக்கின்றது, அதான் கேள்வி. அவர் கேட்ட கேள்வி 100 தடவை நடந்தது என்பது ஒரு காரணத்தினாலேயே 101வது தடவை சரியாக நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற நாலெட்ஜ் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் வருங்காலத்தில் அப்படியே இருக்கணும்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க. வருங்காலங்கிறது பின்னாடி வந்தவங்களுக்கு தானே தெரியும், இன்றைக்கே எப்படி சொல்லுவீங்க. இது வந்து அறிவியலை அறிவை பற்றியே ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்ற ஒரு கேள்வி. ஓகே இதன் அடிப்படையில் இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக அந்த தத்துவங்கள்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அறிவியல் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது, இதை மீறி அறிவியலுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க ட்ரை பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் இதை சொன்னது. ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்லுவேன்னா, சன் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தினமும் காலையில் உதிக்கின்றது மாலையில் மறைகின்றது சன், நம்ம சூரியன். இதை வந்து ஏறக்குறைய நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கோம், நமது முன்னோர்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம், நமக்கு பின்னாடி இருப்பவர்கள் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். எவ்வளோ நாள் கடைசி வரை நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா,
வருங்காலத்தில் எப்பொழுதுமே மனிதர்கள் இதை பாதிப்பார்கள் நினைக்கிறீங்களா? அவசியம் இல்லை. ஏன்னா ஆமாம், லிமிட் ஆஃப், அதாவது வந்து இல்லை இல்லை, அறிவுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னார் அவர், எல்லை. அது அவளை நம்ப, நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு நம்ப தகுந்தது இல்லை அப்படிங்கிறது ஹியூம் சொல்கிறது. இது முழுக்க முழுக்க தத்துவார்த்தம் சொன்ன விசாரணை. இந்த தத்துவார்த்த விசாரணை அறிவியல் இருக்கிற தத்துவத்தை சேர்ந்து அறிவியல் தத்துவத்தை, அறிவியலை பற்றி தத்துவத்தை ஆராயப்போன்னு எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா அறிவியலுக்கும் இதே கருத்து பொருந்துகின்றது. காரணம் இதை எப்படி சமாளிப்பது என்ற காரணத்தினாலே அந்த விவரங்கள்லாம் எடுக்கப்பட்டது. ஓகே, ஆனால் இது வந்து சாதாரணமாக மிச்சவங்களுக்கு உண்டு. மார்க்சிஸ்டுக்கு இந்த பிரச்சனைகளே கிடையாது. ஏன்னா மார்க்சிஸ்டத்தில் அறிவியல் என்பது, அறிவு என்பதே சமுதாயத்தை சேர்ந்து இருக்கிறது, அன்றைக்கு இருக்கின்ற மெட்டீரியல் கண்டிஷன்ஸை சேர்ந்து இருக்கின்றது, நிலையற்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்லுகின்ற ஒரு இது. ஸோ இதில் நிலையான அறிவையே நம்ம தேடி பார்ப்பதில்லை மார்க்சியத்தில், சொல்லி பார்க்கறது. அதை தொட்டு இந்த கேள்வியை மார்க்சியத்திலே அதிகமாக நாம் கேட்பதில்லை. என்னது அந்த மார்க்சிய துறையை சேர்ந்தவர்கள், தத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், அவர் ரெண்டும் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கேட்பார்கள். பொதுவாக மார்க்சிய துறையை சேர்ந்தவர்கள் இந்த கேள்விகளை கேட்பதில்லை. என்ன ஓகே, அவர் இப்போ நான் பெர்னால ஏன் சொல்லுகிறேன், அறிவியலை ஏன் வரையறுக்க முயற்சிக்கவில்லை அப்படின்னு அவரே சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நேரம் நான் சொன்னது பெர்னாலை தாண்டி போன கருத்துக்கள் என்ன. ஓகே, அவரே சொல்கிறார், என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி அறிவியல் என்றால் என்னவென்று சொல்லுவது, அதை வரையறுப்பதுங்கிறது ஒரு, அதுக்கு என்ன, ஃபியூட்டைல் அண்ட் எம்டி, அது ஒரு ஃபியூட்டைலுக்கு என்ன பயனற்றது, அது ஒரு பயனற்ற, அது உபயோகம் இல்லாத ஒரு வேலை அப்படிங்கிறது மாதிரி. ஓகே, இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அறிவியல் என்பது ரொம்ப காலத்திலேருந்தே இருக்குது. நாம் நினைக்கிற மாதிரி அறிவியலுங்கிறது இந்த 400 வருடங்களுக்கு முட்டான அறிவியல் நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் அறிவியலை 400 வருடங்களுக்கு முன்னாடி நடப்பது மட்டும்தான் அறிவியல் என்று சொன்னால் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை. அப்போ முதல்ல கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது. இது கடந்த காலத்திலிருந்து அறிவியல் எப்படி, அறிவியலுக்கும் சமூகத்திற்குள்ள தொடர்பை நீங்கள் ஆராய வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆதிகால சமுதாயத்துக்கே போயிடணும் நம்ம. என்ன அன்றிலிருந்தே அறிவியலுக்கும் சமுதாயத்துக்குள்ள தொடர்பு எப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். என்ன அப்படி பார்க்க வேண்டுமானால் அறிவியல்ங்கிறது ரொம்ப காலத்தில், நீண்ட காலத்திற்கு முன்னாடி இருக்கின்றது. அது எனவே அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அறிவியல் என்றால் என்ற கேள்வியே, அந்த கேள்விக்கான பதிலே மாறிக்கொண்டிருக்கின்றது. ஓகே, இப்போ அறிவியல்ங்கிறது நீங்கள் வந்து சமுதாயத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. இந்த சேர் இதை நான் பிரித்து பார்க்கலாம், வாட் இஸ் மென் பை திஸ் சேர் அப்படிங்கிறத நான் பிரித்து பார்க்கலாம், ஆனால் அறிவியலை அப்படி நான் பிரித்து பார்க்க முடியாது. என்ன இது? ஸோ அது வந்து சமுதாயத்தின் மற்ற விஷயங்களோடு சேர்ந்த ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டும். ஸோ அதான் சொன்ன பாருங்க, வாட் இஸ் மென் பை சைன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீர்களா, அறிவியல் என்றால் என்ன என்ற கேள்வி கேட்டீர்களால், இந்த கேள்விக்கான பதிலே, ஆன்சர் டு திஸ் குவெஸ்சன். ஓகே, அதிலேருந்து நாம் ஏதேனும் ஒரு ஒரு நல்ல ஏதேனும் ஒரு நமக்கு படிப்பினை வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் அதற்கு அனைத்து எல்லா விதம் அறிவியலை அறிவியலுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்புகள் அத்தனையும் நாம் சேர்த்து இணைத்து கொண்டால்தான் அறிவியல் என்றால் என்னவென்று நம்மால் சொல்ல முடியும். இதுதான் முக்கியமானது, இது ஒரு சொல்கிற கருத்து. சரிடா, ஸோ அப்போ இது இந்த இப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டிங்கனாலே வச்சுங்களேன், அறிவியலையும் சமுதாயத்தையும் சேர்த்து தான் நாம் அறிவியல் என்றால் என்னவென்று எடுத்து அந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டிங்கன்னா, அறிவியல் என்றால் என்பதற்கு ஒரு எல்லா காலத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு பதில் கிடைக்காது. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி, சமூக சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, பொருளாதார சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அறிவியல் என்றால் என்னவென்று மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதுதான் முக்கியமானது. சமுதாயம் மாற மாற அறிவியலும் தொழில்நுட்பமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அது ரெண்டுத்துக்கும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளவை. ஓகே, ஓ இது வந்து ஏதோ பெர்னால் மட்டும்தான் சொன்னார்னு நினைக்காதீங்க. ஓகே, பெர்னால் ஏன்னா மார்க்சிய பார்வை உள்ளவர், அவர் தான் சொன்னார் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இன்னும் சொல்ல போனால், ஜான் ஜிம்மன் ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆராய்ச்சி புரிந்தவர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது வந்து 1996 எழுதின புத்தகம். இது வந்து ரியல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை படித்தீர்கள், எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் தான் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் படித்தீங்கன்னா இந்த கருத்தையே ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகின்றார். அந்த கருத்தை, இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லுகின்ற தேவை இன்றைக்கு வந்து விட்டது. அது முக்கியமானது. ஏன்னா போஸ்ட் மாடர்னிசம் இதெல்லாம் வந்ததை தொட்டு அந்த தேவையே வந்து விட்டது. அறிவியல் என்று
ஒரு குறிப்பிட்ட வகையில் நேரவாக சொல்ல முடியாது என்ற கருத்துக்கு அறிவியல் விஞ்ஞானிகளே அந்த கருத்துக்கு வந்து விட்டார்கள். ஓகே, இது ஐன்ஸ்டீனே சொல்கிறாரு பாருங்க, அறிவியல் என்பது என்னன்னா ஏற்கனவே ஒன்று அறிவியல் என்று ஏதோ ஒன்று இருக்கின்றது, அது முழுமையாக ஓரளவுக்கு உருப்பட்டுள்ளது, கம்ப்ளீட்டு. ஓகே, இதுதான் இருக்கின்ற அறிவிலேயே நாலெட்ஜிலேயே மோஸ்ட் அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்க்கு அகநிலை புறநிலை புறமயமானது. அகநிலை புற அகநிலைங்கிறது நமது மனது சம்பந்தப்பட்டது, அதை வைத்து சொல்கிறது. புறநிலைங்கிறது சப்ஜெக்டிவ், புறநிலை மட்டுமே நம்பி இருக்கிறது அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்ன்றது. ஸோ இன்றைக்கு இருக்கின்ற பாடி அமைஞ்சாலும் அறிவியல் தான் மிக அதிகப்பட்ட ஐன்ஸ்டீன் சொல்கிறது என்ன இதுன்னு. ஓகே, ஆனால் இந்த அறிவியல் என்னவென்று சொல்ல வேண்டுமானால் அதனுடைய அது எப்படி அறிவியல் உருவாக்குகிறது என்று சொல்ல வேண்டுமானால் அது அகத்தை நம்பிதான், நம்மளுடைய உள் மனநிலையை நம்பி தான் அது ஓரளவுக்கு சொல்லணும் என்ன இது சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறார் என்ன இதுன்னு. அண்ட் சைக்கலாஜிக்கலி கண்டிஷன் ஆஸ் மற்ற அறிவியல் மற்ற விஷயங்களை பற்றி எப்படி யோசிக்கின்றீர்களோ, மற்ற விஷயங்களை பற்றி எப்படி அறிவு பண்ணுகின்றோ அதே வழியில் தான் இந்த இது கூட அறிவியல் பெறப்படுகின்றது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ என்ன என்ன கடைசியில் முடிவில் வர்றாருனா, இது அறிவியல் என்றால் என்னவென்று சொல்வதற்கான பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரிகின்றது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடுறாரு என்ன இது. நான் இது இந்த கொட்டேஷன் புரியவில்லை என்றால் பரவாயில்ல, ரொம்ப பிரமாதமாக எடுத்துக்காதீங்க. பெர்னால் சொன்னது பெர்னால் மட்டும் சொல்லவில்லை, மார்க்சிய கண்ணோட்டத்தில் நம்புவர்கள் மட்டும் சொல்லவில்லை, அனைவரும் இன்று இதே கருத்துக்கு வந்துள்ளார்கள் என்று சொல்லுகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை இதில். சரி, ஓ இவர் வந்து அடுத்தது சொல்கிறார். இப்போ நிஜமாக பெர்னால் சொல்கிறதுக்கே நான் வந்துட்டேன், நான் என்னென்ன சொல்கிறேன் இப்போ அறிவியலை பற்றி அவர் சொல்கிறார் இல்லையா. அறிவியல்னா என்னன்னு ஒரேடியாக சொல்லாமலே போயிட முடியாது, அறிவியல்னா என்னென்னு ஓரளவுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதற்கு அவர் சொல்லுகின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ், அறிவியலில் பல பகுதிகள் என்ன சொல்லலாம், நான் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன. நான் தமிழ்லேயே பண்ணியிருந்தால் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும், ஏன்னா இங்கே நான் ஆன் த ஸ்பாட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் நான். ஓகே, இது இது வந்து அவர் சொல்லுகின்ற இப்போ இது சயின்ஸ் இஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், இது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது இன்றைக்கு இது மட்டும்தான் பார்க்க போகிறோம், வேறு எதையும் பற்றியுமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது, ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மணி நேரத்தில் இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சயின்ஸ் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், அறிவியல் என்பது ஒரு நிறுவனம். ஓகே, அது நிறுவனம் என்று இந்த இருக்கின்ற ஆஃபீஸ் மாதிரி சொல்லலை, இது வந்து ஒரு பில்டிங், இது இந்த இருக்க அந்த ஆஃபீஸ் மாதிரி இல்லை, அல்லது கன்சல்டன்சி ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி அர்த்தத்தில் இல்லை, இது சமூகவியலில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. ஓகே, சயின்ஸ் அஸ் ஏ மெத்தட், என்ன முறை இல்லை அறிவியல் நான் பெற வேண்டும், நாலெட்ஜ் பெற வேண்டும், அறிவை பெற வேண்டும், சயின்ஸ் அஸ் ஏ மெத்தட். சயின்ஸ் இஸ் எ க்யூமுலேட்டிவ் ட்ரெடிஷன் ஆஃப் நாலெட்ஜ். ஓகே, அறிவியல் என்பது இந்த காலத்து அந்த இன்னைக்கு மேட்ச் மாதிரி கிடையாது. தோனி சொல்கிறார் பாருங்கள், ஐ பிளே திஸ் மேட்ச் அட் இந்த இந்த மேட்ச் இந்த மாதிரி தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை, இது படிப்படியாக அடி ஒன்றின் பீலும் ஒன்றாக கட்டப்படுகின்ற ஒரு அறிவு. அப்போ என்ன அர்த்தம், ஆதிகாலத்திலிருந்து நம்ம பார்க்கணும், அந்த அடிப்படையிலேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கு அறிவியல் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, அறிவு எப்படி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சயின்ஸ் இஸ் எஃப் இது வந்து முழுக்க முழுக்க மார்க்சிய பார்வைக்கே உரிய ஒரு பகுதி. சயின்ஸ் இஸ் எ மேஜர் ஃபேக்டர் இன் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ட். பொருள் உற்பத்தியில் அறிவியல் என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது, அது அந்த பங்கை வைத்து அறிவியல் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும். ஓகே, அதற்கப்புறம் நமது சிந்தனைகளை அறிவியல் என்னென்ன விதத்தில் மாற்றுகின்றது, இவ்வளவு விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அறிவியல் என்றால் என்ன நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஓகே, இது ஒரு டெஃபினேஷன் கிடையாது, இது வரையறை கிடையாது, இது ஒரு ஒரு ப்ராடராக ஒட்டு மொத்தமாக அறிவியல் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது. ஓகே, இது வந்து நான் சொன்னதே ஏறக்குறைய இந்த ஜைமான் சொன்ன பாருங்க, அவர் இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவர் ரொம்ப சுவையாக சொன்ன காரணத்தினால் நான் என்ன நினச்சேன்னா அதை அப்படியே போடணும்னு நினச்சேன் நான் என்னது. மிச்சபடி இந்த டாக்கில் அது ஒன்றும் பிரமாணம் வரப்படையா, சோசியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறார் அவர், அறிவியல்னால் என்னென்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாரு. இவர் ஸ்பைஸு, ஓகே, உளவு தொழிலாளர்கள், உளவு உளவுத்துறையில் இருப்பவங்க என்ன உங்களுக்கு தெரியும், அவங்க செய்கிறதெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுக்குவாங்க என்ன ஏதுன்னு, எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்ரெட். ஓகே, அறிவியல் விஞ்ஞானி என்பவர் சீக்ரெட்டாக செயல்படுபவர் இல்லை, என்னென்ன இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறாரு என்ன. ஓகே, அதற்கப்புறம் ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பகுதியினரை சேர்ந்தவர் இல்லை,
அவங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே ஒரு குருன்னு ஒன்று இருப்பார், அந்த குரு என்ன சொல்லுகின்றாரோ அதுதான் ஃபைனல் அல்டிமேட் அத்தாரிட்டி, அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. சயின்டிஸ்ட்டுங்கிறவர் அப்படி இல்லை, இது பெர்னால் சொல்லலை. ஜெய்மான்கிற சாதாரண குவாண்டம் மெக்கானிக்ஸில் வல்லுனர் அவர் சொல்கிறார் என்ன அது, ஓகே இதெல்லாம் பெர்னாலும் ஒத்துக்குவார் என்ன அதனால முக்கியமான. இவர் வந்து ஒரு வியாபாரி அல்ல, ஓகே வியாபாரிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய பொருள்களை அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்தி நான் இன்னென்ன மாதிரி இந்த பொருள் அப்படின்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தி இந்த விளம்பரத்தின் அடிப்படையில் வாழ்கின்றவர். ஸோ அறிவியல் விஞ்ஞானிங்கிறவர் ஒரு வியாபாரம் செய்பவர் அல்ல, அவருடைய கண்டுபிடிப்புகளை சேல் பண்ணுறவர் இல்லை, சேலிங் இந்த சென்ஸ் பணத்துக்காக விற்கிறது இல்லை. இது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு, என்னுடைய கண்டுபிடிப்பு தான் சிறந்த கண்டுபிடிப்பு என்னவென்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி செய்கிறது கிடையாது. ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள் கேளுங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறது கிடையாது, அதான் அர்த்தம் என்ன. ஓகே அதுக்கப்புறம் பழம்பொருள்களை அதோட தொடர்புள்ளவர்களும் அல்ல, பழம்பொருள்களை தீர்மானம் எல்லாமே பழைய காலத்திலேயே இருக்கின்றது, அதற்கு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. வேத காலத்திலேயே எல்லாம் இருக்கின்றது, சங்க காலத்திலேயே எல்லாம் இருக்கின்றது, கடந்த காலத்திலேயே எல்லாம் இருக்கின்றது, அதுதான் முக்கியம் என்று சொல்லுபவர்கள். சயின்டிஸ்ட்டுங்கிறவர் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர்ஸ் ஆர்மி மேன் அப்படி இல்லை, அவருடைய அவர் எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாருனா என்னன்னே கேள்வி கேட்கக்கூடாது, மேலே இருக்கவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டியது என்னது. ஸோ இதெல்லாம் சொல்லி முடித்தார் பாருங்கள், ஏறக்குறைய அவர் வந்து ஏன்னா அந்த சாப்டர் வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது சயின்ஸ் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷனுங்கிறத அந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறார். அதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய முதல் பாராவில் அவர் கொடுத்ததை நானே சொல்லிட்டேன் நான், ஏன்னா இதை விட சுலபமாக சயின்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் சோஷியலுங்கிறத நானே அவர் வேறு யாரும் சொல்ல முடியும்ன்ற தோணவில்லை. ஓகே ஸோ நான் சொன்ன பாருங்க ஏற்கனவே இந்த இந்த வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் சொல்கிறது. இது என்ன இன்ஸ்டிடியூஷன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நிஜமாக ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், வாட்ச்மேன் இருப்பார், அதற்கு கீழே செய்கின்ற வேலையாட்கள் இருப்பாங்க, அங்கே குறிப்பிட்ட பணிகள் செய்வாங்க, அதெல்லாம் சேர்ந்தால் இன்ஸ்டிடியூஷன் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற வார்த்தை இல்லை என்ன. ஓகே ஆனால் இந்த இடத்துல சமூகவியலில் அறிவியலை பற்றி சொல்லுகின்ற அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சில விஷயங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் வார்த்தைக்கும் அறிவியல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்ல வார்த்தை நிறுவனம் என்று சொல்ல வார்த்தைக்கும் ஒரு பொதுத்தன்மைகள் இருக்கின்றன. என்ன பொதுத்தன்மைகள் இருக்கின்றன, குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் செய்கிறது அறிவியலில் என்ன எதுன்னு செய்கிறது. ஓகே உதாரணமாக இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அல்லது இந்த நோய் எப்படி தோன்றியது, இந்த உடலில் வந்து எப்படி அதில் கம்யூனிகேஷன் நடக்கின்றது, அதில் நாம் எப்படி வயதாகின்றோம், வியாதி எப்படி வருகின்றது அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட கேள்விகளை மட்டும் ஆராய்வது என்ன அதுன்னு. ஓகே அப்புறம் எல்லோரும் அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறதில்ல, நீங்களே பார்க்கலாம் என்ன அதுன்னு. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் நம்ம எல்லாம் சேர்க்குறதில்ல, சில ஏற்கனவே அங்கே ப்ரொஃபஸர்ஸ்ன்னு யாரையான அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க, லெக்சரர் டீச்சர்ஸு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கெல்லாம் தான் செய்கிறது அறிவியல். ஓகே அதற்கப்புறம் சர்டன் கோட் ஆஃப் கான்டக்ட், இப்படித்தான் பண்ண வேண்டும், இது பண்ண வேண்டும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சில கோட் ஆஃப் கான்டக்ட் அவங்களுக்குள்ளார வச்சுருக்காங்க, அதை வைத்து தான் செய்கிறது என்ன எதுன்னு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு செயல்படுவது என்ன எதுன்னு, இன்றைக்கு இதை மட்டும்தான் மெஷர் பண்ணணும் இந்த இது என்ன எதுன்னு மாதிரி. ஓகே இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் சாதாரணமாக சொல்லுகின்ற இன்ஸ்டிடியூஷனுக்கும் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள என்ன அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் வந்து அன்ரிட்டன், இது யாரும் வந்து சொல்லி வருவதில்லை, இதை யாரும் எழுதி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறதில்லை. இயற்கையாக அறிவியல் உலகம்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, அவர்கள் இதெல்லாம் பின்பற்றுகின்ற விஷயங்கள், அதனாலேயே இதை வந்து ஒரு நிறுவனம் என்று சொல்லுகின்றோம். ஓகே ஸோ இது மெனி சென்சஸ் சிமிலர் டு கான்க்ரீட் ஆஃபீஸ் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்னு அது சொன்னது என்ன. ஸோ அறிவியல் சமூகவியலில் எப்படி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன், ஃபேமிலி இஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், குடும்பம் என்பது ஒரு சமூக அங்கம் அல்லது சமூக நிறுவனம், சமூக அங்கம் அப்படின்னு சொல்கிறது என்ன. ஓகே குடும்பம் அது இதோட பிரமாதமான எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியாது, குடும்பம்னா அது வந்து எங்கேயும் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்டுக்கு இது பண்ணுறதில்ல, அப்புறம் குடும்பத்துக்கு இப்படி தான் நடத்தணும் இப்படி தான் அமையணும்னு யாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு தெரியல. ஆனால் இயற்கையாக குடும்பம் என்றால் என்னவென்று என்ன எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன, ஒரு வரையறை இருக்குன்றது அதான். ஓகே அதே போல் தான் அறிவியல்னால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம பார்க்கணும் என்ன இது. ஓகே ரிலீஜன் அஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், மதம்ங்கிறது ஒரு சமூக அறிவியல் சமூக இன்ஸ்டிடியூஷன் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்கிறது என்ன, ரிலிஜன் கூட அப்படி தான் என்னது. ஓகே இப்போ என்னென்ன செய்யணுங்கிற ஒரு இயற்கை எல்லாரும் சேர்ந்து ஒரு அளவுக்கு ஒரு கான்சென்சஸில் செய்கிற விவகாரங்கள் என்ன இது. ஓகே எதற்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னா அந்த அஞ்சு கூட
அறிவியல்ங்கிற அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்கிறக்காக நாம் வந்து அறிவியலை பற்றி நமக்கு கேள்வி கேட்டோம் பாருங்கள், அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு ஏன் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் அறிவியல்னால் தோன்றுகின்றது, இதை எப்படி மாற்றியமைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சுலபமாக அறிவியலை பற்றி நாம் யோசிக்கக்கூடாது. அதற்காகவே சொல்லப்பட்டுக்கின்ற கருத்து என்ன இது? ஓகே, ஒட்டுமொத்தமாக பார்க்காவிட்டால் தவறான முடிவுகளுக்கு போயிடுவோம். ஓகே, அதுதான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன. இதை வந்து திரும்பவும் நான் வந்து ஒரு ஸ்டெப்பு இவர் பெர்னால் சொன்னதை தாண்டி போகிறேன் நான். ஏன்னா ராபர்ட் மெட்டன்கிறவர் அது சமூகவியல் வல்லுநர், அவர் வந்து 1940 இருந்தவர், 1942 சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சயின்ஸஸ் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறவர் அவர் தான் ஏறக்குறைய முதன்மைப்படுத்துகிறார் இந்த கருத்தை. இது பெர்னாலுக்கு நிச்சயமாக படித்திருக்க வேண்டும். அவர் ரெஃபரன்ஸில் கொடுக்குறாரா இல்லையா கூட நான் பார்க்கல. இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் சில விஷயங்களில் ராபர்ட் மெட்டன் சொல்வதை போல் இருக்கின்றது. என்னது அந்த வார்த்தையே ஏறக்குறைய ராபர்ட் மெட்டன் சொல்லுகின்ற வார்த்தை என்னது? ஓகே, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், சயின்ஸஸ் இன்ஸ்டிடியூஷனாக என்னன்னு சொல்கிறார் பாருங்கள். கம்யூனலிசம், இப்போ இன்றைக்கி மதச்சார்பு கம்யூனலிசம்னா வேறு இந்தியாவில் வேறு அர்த்தம் இருக்குது கம்யூனலிசம்ங்கிறது. ஓகே, கம்யூனலிசம்ங்கிறது கம்யூனுங்கிற அர்த்தத்துலேருந்து வர்றது, ஒரு கம்யூனிட்டியாக இருப்பதுங்கிற அர்த்தத்துலேருந்து. அதான் அது ஆமாம். ஆனாலும் இன்றைக்கு கம்யூனலிசம் சொன்னால் அதனுடைய அரசியல் கண்ணோட்டமே வேறு மாதிரி போயிடும். இது மதச்சார்பு அல்லது அந்த மாதிரி போயிடல, இது வேறு அர்த்தத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தை கம்யூனலிசம்ங்கிறது. இது என்னென்னா கம்யூனலிசம் என்னென்ன அர்த்தம்னா, அறிவுங்கிறது வந்து மனிதர்களால் உருவாக்குகின்ற அறிவு பொதுமக்களுக்கு சொந்தமானது. அதான் இதில் முக்கியமாக சொல்கிறது, இந்த நாம் ஏற்படுகின்ற அறிவியல்லாம் பொதுமக்களுக்கு சொந்தமானது. நியூட்டன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு பொதுமக்களுக்கு சொந்தமானது. ஜென்னர் கண்டுபிடித்த வேக்சினேஷன் பொதுமக்களுக்கு சொந்தமானது. லூயி பாஸ்டர் கண்டுபிடித்தது பொதுமக்களுக்கு சொந்தமானது. டார்வின் தியரியோட எவல்யூஷன் பொதுமக்களுக்கு சொந்தமானது. அது எப்படி அது பொதுமக்களுக்கு இங்கே சொந்தமாக்குறீங்க, அது ஒரு கேள்வி இருக்கின்றது. பொதுமக்களுக்கு எப்படி நம்ம சொல்லலாம், நாம் ஏதேனும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம், அந்த ஆராய்ச்சி பண்ணது முடிவை வந்து இதுக்கென்றே சில ஜேர்னல்ஸ்னு ஒன்று இருக்கின்ற இதழ்கள் இருக்கின்ற அறிவியல் சார்ந்த இதழ்கள் இருக்கின்ற அந்த அறிவியல் சார்ந்த இதழில் இதை நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பப்ளிஷ் பண்ணுவது என்றது பொதுமக்களுக்கு நாங்கள் இதை செய்து காண்பித்திருக்கின்றோம் அப்படிங்கிறது. இது ஏறக்குறைய 1600 அப்புறம் வந்த ஒரு கருத்து, முதலாக இங்கிலாண்டில் ராயல் சொசைட்டியில் வந்த கருத்து. ஓகே, அப்போ தான் முதல்ல ஜேர்னல்ங்கிறத ஆரம்பிக்கிறாங்க எக்ஸ்க்ளூசிவாக அறிவியலுக்காகவே. அதில் பாயில் என்ன செய்கிறாருன்னா, ராபர்ட் பாயில், பாயில்ஸ் லா, பாயில் எல்லாரும் படித்திருக்க வேண்டும், பாயில்ஸ் லா பாயில். இந்த பாயில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இந்த எல்லா விதமான எப்படி நாம் இந்த பரிசோதனையை செய்தோம், என்ன விதமான கருவிகளை உபயோகித்தோம், அத்தனையும் முழு விவரங்களையும் நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும், பப்ளிஷ் பண்ணணும். ஏனெனில் அதை மற்றவர்களும் அதை பரிசோதித்து பார்க்க முடியும். இது பொதுமக்களுக்கு சொந்தமான சொத்தாகிவிட்டது. பாயில் கண்டுபிடித்தால் கூட பாயிலோட சொத்து இல்லை, பொதுமக்களுக்கு சொந்தமான கருத்தாகிவிட்டது, சொத்தாகி மாறிவிட்டது. இது கடந்த 400 வருடங்களாக இந்த கருத்து அறிவியல் உலகத்தில் இருக்கின்ற இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறதே 400 வருடங்களாக இருக்கின்ற ஒரு விஷயம். அதை நம்ம கட்டாயம், இது ரீசன் ஃபினாமினன். ஓகே, சொல்லுங்கள், ரீசன் ஃபினாமினனுங்கிறது கடந்த 400 வருடங்களாக 300 வருடங்களாக இருக்கின்ற வாரங்கள். அதில் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ் இருக்கின்றது. நான் வந்து என்னுடைய பண்ண ஆராய்ச்சியை வந்து நான் ஒருத்தருக்கு அனுப்புகிறேன், ஒரு ஜேர்னலுக்கு அனுப்புவேன். அந்த ஜேர்னலுக்கு அனுப்பிச்சா பப்ளிஷ் பண்ணுறேன்னா அவர் படிக்கணுமே, அவர் படிக்கணும், வேறு யார்கிட்டனும் ஒருத்தட்ட கொடுப்பார், இது சரிதானா என்ன வெரிஃபைலாம் பண்ணணும். அப்படி அவர் படிப்பவர் அவர் இது திருடி விடக்கூடாது, நான் என்னுடைய எல்லாம் திருடி விட மாட்டார்கள். இதெல்லாம் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறது. அது திருடு போதும், பெரும்பாலும் திருடுவது இல்லை, பெரும்பாலும் நான் சொன்னதை சரியாக தவறாக என்று மட்டும் பார்ப்பார்கள், அப்படியே பப்ளிஷ் போயிடுவாங்க. இது கோட் ஆஃப் கான்டக்ட், என்னென்ன விதத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது அனைத்தையும் சேர்ந்து கம்யூனலிசம் என்று அவர் சொல்லுகிறார். நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார், நான் சுருக்கமாக ஏன்னா பெர்னால் சொன்னது மட்டும் தான் பேச வேண்டும். இருந்தாலும் இது இன்றைக்கு பொருத்தமானது என்ற காரணத்தினாலேயே நான் இன்றைக்கு பொருத்தமானது என்ற காரணத்தினாலேயே நான் சொல்கிறேன் நான் என்னது. ஓகே, இது வந்து அப்புறம் யூனிவர்சாலிட்டி. இந்த யூனிவர்சாலிட்டிங்கிறது அனைத்துக்கும் பொருந்தும். இது வந்து இந்த இதிலேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள், அறிவியலில் ப்ரெசன்டேஷன் பண்ணும் போல் அல்லது அறிவியலை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்ம நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன விதமான ப்ரிஜுடைசஸ்னாலும் 5 நிமிடங்களா ஹலோ, ஐ திங்க் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் எனக்கு தரணும், ஏன்னா இது எத்தனாவது ஸ்லைடு இது இருந்தால் ஐயோ
நிச்சயமாக நான் 1.5 மணி நேரம் போயிடுவேன் நான். கதை தானையா சொல்கிறேன் நான். ஹலோ, 15 மினிட்ஸ். சரி, நாம் வந்து நீங்கள் எப்படி 3:30 மணின்னு சொன்னீங்கன்னா 3:30 மணிக்கு வருவது இல்லையோ, அது மாதிரி நானும் 15 மினிட்ஸ் கொடுத்துக்கிட்டு 15 மினிட்ஸ் தாண்டி போயிடுறேன். இது உங்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம், இது போல் எனக்கும் ஒரு சுதந்திரம். வருதாண்ணா? சரி, ஐ திங்க் எவ்வளோ தூரம் சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்கிறேண்ணா. ஏன்னா திரும்ப திரும்ப நான் இந்த கருத்துக்கு திரும்ப வர விரும்பவில்லை, அது தொட்டே இந்த இதில் சொல்ல முடிக்கிறேன். ஓகே, இது நம்மளுடைய ப்ரிஜடைசஸ்லாம் தாண்டி செய்கிறது என்ன ஏதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது நிஜமாக அறிவியலில் நடக்கின்றது. அறிவியல் செய்கின்றவர்கள், அறிவியல் வல்லுநர்கள் அவங்களுக்கு பலவிதமான ப்ரிஜடைசஸ் இருக்குது. நாம் நினைப்பதை போல இல்லை, அவர்கள் வந்து அதில் ரேசிஸ்ட் இருக்காங்க, அதில் காஸ்ட்டு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டில் ரொம்ப நம்பிக்கை உள்ள இருக்காங்க, மத நம்பிக்கைகள் உள்ள இருக்கின்றார்கள், அப்ஸ்கியூரான்டிசஸாக கூட இருப்பாங்க, என்ன ஏதுன்னு பலவிதமான ப்ரிஜுடைசஸ் இருக்கும். பெண்களுக்கு எதிராக இருப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வருபவர்களுக்கு எதிராக இருப்பார்கள், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கும், தனிப்பட்ட விஷயங்களில் வரும், அவர்கள் செய்கின்ற அறிவியலில் இது வராது, அது வராது. சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வேண்டும் என்றால், இதை வந்து ஷாக்லின்னு ஒருத்தரை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இவர் வந்து இப்போ வாழ்ந்த விஞ்ஞானி ஷாக்லிங்கிறவர், 1954 அவருக்கு நோபல் பிரைஸ் வாங்கினவர் ஷாக்லிக்கு. டிரான்சிஸ்டர் கண்டுபிடித்தார், டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு இன்னும் ஒரு 2 பேரும் சேர்ந்து கொடுத்து நோபல் பிரைஸ் கொடுத்தார். ஸோ அவர் கரெக்டாக அறிவியல் செய்ததை தொட்டு தான் இயற்பியல்லையே அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. இன்றைக்கும் அது ஷாக்லி ஈக்குவேஷன் கூட சொல்கிறாங்க, படிக்கிறாங்க, என்ன அது பையன் பற்றி. ஸோ அதெல்லாம் சரியானது தான். ஆனால் அவரே வேறு விஷயம் விஷயங்கள்லாம் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள், அவர் சொல்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். மனித குலத்திலேயே அறிவு அதிகமாக இல்லாதவர்லாம் இருக்கக்கூடாதுங்க, சரிதாண்ணா? அவர்லாம் ஒழிச்சு கட்டிடுங்க. எப்படி ஒழித்து கட்டுவது? எப்படி நாம் நாய்க்கு எப்படி ஒழிச்சு கட்டுறது? நாயை கில் ஒன்று கொள்வது கொள்வது இல்லை, செக்ஸ் ரீப்ரொடக்ஷனு அதை இது பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அறிவு அதிகம் இல்லாதவர்கள் புதிதாக அவருக்கு அறிவு அதிகமில்லாத உருவாக்க மாட்டார்கள். ஸோ வருங்கால சமுதாயம் அறிவுள்ள சமுதாயம் மட்டுமாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் ஒரு எல்லாருக்கும் ஒன்று கிடையாது. அவர் எப்படியோ சொல்கிறார், ஐக்கியூ 100க்கு மேலே இருக்கவங்கள்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி பல அப்சொலூட்லி ரேசிசம், ஓகே, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு அறிவே வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். நீக்ரோக்களுக்கு கருப்பர்களுக்கு அறிவே வராது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இதெல்லாம் அவருடைய மிச்ச விஷயங்களில் வருகின்ற கருத்துக்கள். ஆனால் அறிவியல் இயற்பியல் என்று வரும்பொழுது, டிரான்சிஸ்டரை அவர் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த கருத்துக்கள்லாம் வருவதில்லை. ஓகே, நீங்கள் சரி, நீங்கள் சொன்னுகின்ற கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு சரியா இல்லையா என்று சொல்லும் பொழுது, இந்த இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்தது, கருப்பர் கண்டுபிடித்த தொட்டு இது சரி இது தவறு என்று சொல்லுவதில்லை. எஸ்சியிலேருந்து வந்த தொட்டு இது சரி இது தவறு என்று சொல்லுது. நான் சும்மா இங்கே சொன்னேன், நான் இந்த கான்டெக்ட் அவர்கள் கான்டெக்ட் தான் பார்க்கல, ஏன்னா இதெல்லாம் அப்படி சொன்னது என்னது. ஓகே, அதான் ப்ரொஃபஷனல்ஸ் லைஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரைவேட் லைஃப். அவர்கள் வந்து சாவனிஸ்டாக இருப்பாங்க, ரேசிஸ்டாக இருப்பாங்க, ராபின் நேஷனலிஸ்டாக இருப்பாங்க, மத நம்பிக்கை. ஆனால் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அவர்கள் வந்து ஒரு இவர் இந்த கோட் ஆஃப் கான்டாக்டில் கரெக்டாக இருந்துருவாங்க. இது அடுத்து ஓ இதுக்கே வந்துட்டேன் நான். ஏன் இன்னும் நடுவில் ஒன்று இருக்கணுமே, அதெல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு போல இருக்கு. என்ன இது என்ன நானே இது ஓ இது வந்து ஐயோ இது ராபர்ட் கேஸ் நான் பின்னாடி வரேன், என்ன அர்த்தம்? ஐயோ நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் இல்லை இருக்குது என்ன ஏதுன்னு. அவர் அந்த மர்டன் மெர்டன் சொன்ன விவகாரங்கள்லாம் பெர்னால் வந்து இதெல்லாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலை. ஓகே, அவருடைய சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிற தலைப்பில் இதெல்லாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா இவையெல்லாம் ஏறக்குறைய சயின்ஸுக்கு இன்டர்னல் சமுதாய தொடர்பு பற்றி இருந்தாலும் சயின்ஸுக்கு இன்டர்னலான விஷயங்கள், சயின்ஸுக்கான இன்டர்னலான விஷயங்களை அவர் அதிகமாக தொடுவதில்லை. அது மட்டும் இல்லை, இதில் பல சிக்கல்கள்லாம் இருக்கின்றது. நான் கொடுத்த எக்ஸாம்பிள் கூட கொஞ்சம் மிஸ்லீடிங். ஏற்கனவே இங்கே இருப்பவர்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. முருகானந்துக்குலாம் தெரியும் என்னதுன்னு, மிச்சவங்களுக்கு என்னதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் சயின்ஸஸில் இட் இஸ் பாசிபிள். ஷாக்லி மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸில் ஆராய்ச்சி பண்ணுறவர்களுக்கு பயாலாஜிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமாக உங்களுடைய மற்ற பின்னணிகள், உங்களுடைய மற்ற ப்ரிஜுடைசஸ் நிச்சயமாக பயாலஜி சயின்ஸை அஃபெக்ட் பண்ணும் என்னது. ஸோ இது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை.
அவர் அந்த காலத்தில் கொடுத்தது அந்த கருத்துக்கள் இன்றும் சில பேர் எடுத்துக்கிறாங்க என்ன இது. நான் ஒரு ஆனாலும் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது ஐடியா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐடியா இன்றைக்கும் கூட. இதில் இந்த ஜெயமான் இந்த புத்தகத்தை எழுதுறது நான் சொன்னேன் பாருங்கள், இது இன்டர்னலுங்கிறது. இதுவே கூட ஜெயமான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான காரணமே 1990 அப்புறம் குளோபலைசேஷன் வந்துடுச்சா. இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த மெர்டன் சொன்ன கருத்துக்கள், சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த இன்டர்னல் சொன்ன கருத்துக்கள் இருக்குது பாருங்கள், அதுவே கூட மாற்றம் அடைந்து விட்டது. அறிவியல் விஞ்ஞானிகள் இவரெல்லாம் இவரை போன்ற அறிவியல்களாலும் விரும்பத்தகாத வகையிலே குளோபலைசேஷன் வேறு விதத்தில் அறிவியலையே முன்னோக்கி செல்லுகிறது என்று அவர் கருதுகிறார். அந்த கன்சர்னில் தான் அந்த புத்தகமே எழுதியிருக்கின்றார். ஓகே, ஓ திரும்பவும் ஏறக்குறைய பெர்னால் சொன்னது மார்க்ஸ் சொன்ன கருத்துகளின் அடிப்படையில் தான் கரெக்டாக போய்கொண்டு இருக்கின்றது. ஓகே, ஆ ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் இவர் அட்ரஸ் பண்ணுறார். இவர் வந்து இன்றைக்கு இருக்கின்ற டைமில் அறிவியல் என்பது அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, எந்த விதத்தில் செயல்படுகிறது என்றால், அறிவியல் எதற்காக பயன்படுகிறது என்றால், பெர்னால் சொல்கிறது முதலாளித்துவ சமுதாயத்தில் ப்ரைவேட் ப்ராஃபிட் லாபங்களுக்கும் அதை எப்படி சமுதாயமற்றவர்களை அழிப்பது என்ற அதற்கான கருவிகளை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கு பெருமளவில் அறிவியல் ஆதரிக்கப்படுகின்றது, அறிவியல் செய்யப்படுகின்றது. மிலிட்ரி தான் இது பெரிய விஷயம் நிஜமாக, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனாலும் அவரால் கரெக்டாக அந்த காலத்தை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நடந்த வாரங்கள்லாம் பேசணும்னா இது ஆனாலும் ஒரு டைம் காலம் கருது. அதை தொட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி செய்வதே தவறு, அறிவியல் என்றால் இதெல்லாம் இருக்கக்கூடாது, பழைய காலத்துக்கே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மாழ்வார் ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஓகே, இயற்கை விஞ்ஞானம் பழைய காலத்துக்கே போக முயற்சிக்கிறது என்ன எது, ஓகே, இன்றைக்கு காலத்தை விட்டு பழைய காலத்துக்கே போக முயற்சிக்கிறது என்னது, ஓகே. ஆனால் வேறுனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முற்காலத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது, அது இந்த காலத்துக்கே ஒரு பிரச்சனை நினைக்கிறாங்க. ஆனால் பெர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் மட்டும் இல்லை, தொன்று தொட்டு கடந்த காலத்திலேருந்து எந்த வரலாற்று காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படித்தான் இருக்கின்றது. ஓகே, எந்த காலத்திலையும் ஒரு அறிவியல்ங்கிறது மூன்று விதமான குரூப்போடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஒன்று பேட்டர்ன்ஸ், பேட்டர்ன்ஸுங்கிறது ஆதரிப்பவர்கள், பணம் கொடுத்து ஆதரிக்கின்றது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு சம்பளங்கள்லாம் கொடுத்து ஆதரிக்கிறவங்க இருக்காங்களே அவங்க பேட்டர்ன்ஸு. ரெண்டாவது வந்து அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய ஃபெல்லோ சயின்டிஸ்ட், அறிவியல் செய்பவர்கள், ஓகே, நண்பர்கள் இந்த சென்ஸ் அந்த அர்த்தத்தில் அவர்கள் அறிவியல் செய்பவர்கள் என்னது. மூன்றாவது பொதுமக்கள். இந்த மூன்றையும் இணைத்து தான், இந்த மூன்றோடு இணைந்து தான் தொன்று தொட்டுமாக காலங்காலமாக அறிவியல் என்று செய்யப்பட்டு வருகின்றது. ஓகே, அந்த காரணத்தினாலேயே இந்த காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது, கடந்த காலங்கள்லையும் அப்படி தான் நடந்திருக்கிறது என்பது, அது வரலாறு பார்க்கும் போல நமக்கே தெரியும் என்ன அது. ஓகே, இப்போ இவரே சொல்கிறார் பாருங்கள், உங்களுக்கு நிதி உதவி தருபவர்கள், உங்களை ஆதரிப்பவர்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, சும்மா யாரும் நிதி உதவி தரமாட்டாங்க, பணம் உங்களுக்கு தரமாட்டாங்க, எதுக்காக அவர்களிட்ட இருக்க பணத்தை உங்களுக்கு தரணும், அப்படி தரும்பொழுது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் தர வேண்டும் உங்களுக்கு, அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார், அவர்களுக்கு எது சாதகமானதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதான் பேட்டர்ன், இந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலும் சரி, கலீலியோ காலத்திலிருந்து சொல்லப்படுற நடத்துகிற விஷயங்கள் என்னது. ஆனால் இது வந்து அவர் சொல்கிறது இந்த சமுதாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போல, இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்தை பற்றி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாரு, கேபிட்டலிசம் இன்றைக்கு இருக்கின்ற முதலாளித்துவ சமுதாயத்தை பற்றி பேசுகின்றார். கூடவே அவர் வாழ்ந்த காலம் நிஜமாக சோவியத் யூனியன் பிரமாதமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு காலம், பலருக்கு பலவிதமான இன்ஸ்பிரேஷன் கொடுத்த காலம் என்ன அது. அதை தொட்டு அவரே வந்து சோவியத் ரஷ்யாவில் அந்த ஆர்கனைசிங் இதிலலாம் இருந்திருக்கின்றார் என்ன அது. அதை தொட்டு சோஷலிஸ்ட் ஸ்டேட்டில் இப்படி இருக்காது அப்படின்னு ஒரு ஒரு கருத்து சொல்கிறார், சோஷலிஸ்ட் ஸ்டேட்டில் இப்படி இருக்காது என்ன இதுன்னு. அதை தொட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பல விஷயங்கள் சொல்கிறார். அது இப்போ கூட நம்மளுடைய பேட்டர்ன்ஸை பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன், நாம் வந்து நம்மளுடைய அறிவியல் பண்ணுறோம் நம்ம என்ன அது, நான் இந்த இதை பற்றி ஆராய விரும்புகிறேன் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு இதுக்கு அறிவியல் இதை பற்றி ஆராய்வதற்கு எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்கிறேன், நான் ஏன் பணம் தேவை, நான் எதற்காக இதை ஆராய்ச்சி பண்ணுகிறேன் அப்படிங்கிற பேட்டர்ன்ட்டு செல்லிங், இது ஏறக்குறைய என்னுடைய பொருளை நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிற மாதிரி இதற்கு என்னை இங்கே ஆதரிங்கன்னு சொல்கிறதே ஒரு செல்லிங். ஓகே, அப்போ அது மட்டும் இல்லை, அவர் செய்கிறது மட்டும் இல்லை, தனிப்பார் தனிப்பட்ட நபர் எதுவும் செய்ய முடியாது, இது வந்து பக்கத்து அறி உங்களோட வேலை செய்கின்ற, உங்களோட இணைந்து பணிபுரிகின்ற மற்ற அறிவியல் விஞ்ஞானிகளும் இதே போன்று வேலை செய்ய வேண்டும், இதற்கு ஒத்து வர வேண்டும். ஓகே, அப்போ தான் அதாவது இதெல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் சொல்கிறது இன் எசன்ஸு
அறிவியல் விஞ்ஞானி என்ற தனிப்பட்ட முறையில் யாரேனும் ஒருவர் எடுத்துக்கோங்க, அந்த அறிவியல் விஞ்ஞானி மட்டும் தனிப்பட்ட முறையிலேயே எதை ஆராய வேண்டும், எந்த நோக்கி விஞ்ஞானம் செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்க முடியாது. ஓகே, அதை தீர்மானிப்பவர்கள் யார், எதை நோக்கி இந்த பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் போக வேண்டும், எதை நோக்கி ஃபிசிக்ஸ் போக வேண்டும், எதை நோக்கி அறிவியல் செல்ல வேண்டும், எதை நோக்கி மருத்துவத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது, என்வரன்மெண்ட்டில் கூட எதை நோக்கி செய்ய வேண்டும் என்றால் அது நீங்கள் தனிப்பட்ட விஞ்ஞானி தீர்மானிப்பது அல்ல. உங்களுடைய பேட்டர்ன், உங்களுடைய நண்பர்கள், நண்பர்கள் இந்த சென்ஸ் அறிவியல் செய்கின்ற தோழர்கள், அன்றைய சமூகம் அனைத்தும் சேர்ந்து தான் அதை தீர்மானிக்கின்றது. இந்த சோசியல் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு பகுதியாக பெர்னால் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அல்டிமேட்லி பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லிட்டார். எல்லாத்தையும் இறுதியாக பார்த்தீங்கன்னா யார் யார் என்னன்னு சொன்னீங்கன்னா மக்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. இது வேறு ஒரு இதுலன்னு சொல்கிறது, என்ன இருந்தாலும் நிறைய சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில், இன்றைக்கு இருக்கின்ற ஒரு முதலாளித்துவ சமுதாயத்தில் வேறு யாரோ வேறு யாருக்கோ செய்கிறார், இதில் வந்து நிச்சயமாக பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இருக்காது. இது வந்து அவர்களுடைய சொந்த லாபத்திற்காகவும் மிலிட்ரி விஷயங்களுக்காகவும் மிச்சமான விஷயங்களுக்கு தான் செய்யப்படுகின்றது. அதை பெர்னால் சொல்லுகின்ற விதம் என்னவென்றால், இந்த அறிவியல் பாதி அறிவியல் தான், மக்களுக்காக பயன்படுகின்ற அறிவியல் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். ஓ, இதுக்கு நான் இந்த சோஷலிஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறதுக்காகவே மூணு கண்ட்ரிஸை அட்லீஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன் நான். ஒன்று சைனா, இன்னொன்று ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா, இன்னொன்று கியூபா. ரஷ்யாவும் சைனாவும் பற்றி சொல்கிறதுனா அது பெரிய கதை, தொட்டு முழுமையாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்று நிச்சயம், ரஷ்யாவில் 1917 கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வரும்பொழுது இருந்த நிலைங்கிறது அன்றைக்கு இருந்த ஐரோப்பியர்கள் நிலையை கம்பேர் பண்ணும் போல் மிகவும் பின்தங்கிய நிலை. ஓகே, நிறைய பிரச்சனைகளோடு ஏழ்மையும் மிகுந்த இருந்த நிலை. அந்த நிலையில் ஒரு 50 ஆண்டு காலத்தில் ஏனைய ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இணையாக ஒரு பிரமாதமான தொழில்நுட்பத்தில் இருந்தாங்க. அணுகுண்டு தயாரித்தார்கள், ஸ்பேஸ் ராக்கெட் அவங்க தான் ஃபஸ்ட் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுலமாக சொல்லக்கூடியது. அறிவியல் ஃபிசிக்ஸில் எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க என்ன இருக்கிறது. ஓகே, அது ஒரு 50 வருட காலத்தில் சோஷலிஸ்ட்டுக்கு முறையில், அது முக்கியமானது, சோஷலிஸ்ட்டுக்கு முறைக்கும் கேபிடலிஸ்ட்டுக்கு முறை சோஷியலிசமாக இல்லையாங்கிறது வேறு, இதுக்கு ஒரு முறை இருக்கின்றது. இந்த முறையில் வந்து பிளானிங் அதெல்லாம் அதனுடைய சோஷியலிசத்தோட ஒரு பகுதி. அந்த முறையில் அறிவியலையே நிர்வாகத்தை தொட்டு அங்கே அறிவியல் பிரம்மாண்டமாக முன்னேறியது. இன்றைக்கு சைனாவில் இருக்கின்ற முன்னேற்றம், நான் சொல்ல வேண்டிய சைனாவில் என்னென்ன பண்ணுறாங்கிறது, பலவிதமான அறிவியல் முன்னேற்றங்கள் நடத்திருக்கின்ற, தொழில்நுட்பங்கள் முன்னேற்றங்கள், இது அனைத்துக்கும் ஒரு காரணம். ஓகே, இங்கே இருக்கின்ற மாதிரி அறிவியலை நிர்வாகம் பண்ணாமல் வேறொரு முறையில் அறிவியல் நிர்வாகம் பண்ண கிடைக்கின்ற காரணத்தினால் வந்திருக்கின்றது. இந்த ரெண்டத்தையும் விட்டுடுங்களே, ரொம்ப சுலபம், ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா கியூபா. கியூபா சோஷலிஸ்ட் கண்ட்ரி. இந்த இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கிள்லேருந்து எடுத்த எக்ஸப்ட்ஸ்னால் சில பகுதிகள் எடுத்து பார்க்கணும். இது எது எந்த ஜேர்னல்னு பார்த்தீங்கன்னா நேச்சர்னு இங்கிலாண்டிலேருந்து பப்ளிஷ் பண்ணுற ஒரு ஜேர்னல், மிக பிரசித்தி பெற்ற ஜேர்னல் இன்றைக்கும். அதில் ஒரு நீங்கள் கண்டுபிடிப்பை பப்ளிஷ் பண்ணுறதுன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆள்னு அர்த்தம். சாதாரணமாக எல்லாருடைய கண்டுபிடிப்பும் அதில் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, முருகானந்துக்கு தெரியும் என்ன அது. இது டாப் ரேங்கிங் ஜேர்னல் அது. ஓகே, முருகானந்து சொல்கிறது எனக்கு தெரிந்த நண்பர் அவர் தான், மிச்சவங்கெல்லாம் யாரையும் நீங்கள் அறிவியல்லே செய்கிறவங்க இருக்கலாம் என்ன இது. ஓகே, அந்த அதை கியூபாவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் அதில் வந்திருக்கு என்ன இது. பயோமெடிக்கல் ஆராய்ச்சி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் ஆராய்ச்சியில் நிஜமாகவே அவர்கள் பிரமாதமான சாதனைகள் புரிந்திருக்கின்றார்கள். லோ காஸ்ட் வேக்சின்ஸ். ஓகே, மிக குறைந்த அளவிலே வேக்சின்ஸுக்கு என்ன, தடுப்பூசிகள், தடுப்பூசிகள் மிக குறைந்த விலையில் உள்ள தடுப்பூசிகள் அது தயாரித்திருக்கிறார்கள் என்னது. அப்புறம் புற்றுநோய் அதற்கான மருந்துகள் தயாரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட் என்ன, சீப் ட்ரீட்மெண்ட் என்னது. அப்புறம் சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் அவர்களுடைய டிசார்டர், இதெல்லாம் நிஜமாக பிரமாதமான சாதனைகள் படைத்துள்ளார்கள்னு சொல்கிறாங்க கியூபாவில். ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று செய்கிறாங்க பாருங்கள். கியூபாங்கிறது கேரிபியன் ஐலாண்ட்ஸில் இருக்கின்ற இது, இந்த வெஸ்ட் இண்டீஸ் நம்ம கிரிக்கெட் மேட்ச் பண்ணால் பாருங்கள், அந்த ஐலாண்ட்ஸ் இருக்கின்ற ஒரு பகுதி, அதிலே கியூபாங்கிறது ஒரு இருக்கின்றது. வெஸ்ட் இண்டீஸில் இருந்த ஜமேக்கா, கிங்ஸ்டனு இதெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கிய, பர்படாஸ் இதெல்லாம் ரொம்ப பின்தங்கிய. அவர்களுக்கெல்லாம் இங்கிருந்து தான் ஓகே மருந்துகள் மட்டும் இல்லை, சைக்ளோன் வருகின்றது, வெதர் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க கரெக்டாக இங்கே இருக்கின்ற ஆராய்ச்சியை வைத்து எப்படி அவங்களுக்கு புயல் வரப்போகின்றது, மழை வரப்போகின்றது, எல்லாம் இன்ஃபர்மேஷன் இவங்க தான் தராங்க என்ன எதுங்கிறது முக்கியமான இது பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் அவங்க ஊரில் ஏதேனும் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இந்த இப்போ நம்ம டெங்கு மாதிரி
அவங்க ஊரில் எது நடந்தாலும் அதை எப்படி போய் கண்ட்ரோல் பண்ணுறது. கியூபா டாக்டர்கள் பிரமாதமான வேலைகள் செஞ்சுருக்காங்க, ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. பாகிஸ்தானில் இப்போ சமீப காலத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பூகம்பம் ஏற்பட்ட போது கியூபா ஒரு பெரிய டீமே அனுப்பிச்சிட்டாங்க அங்கே. எப்படி ஏன்னா அவங்களுக்கு அதில் ரொம்ப அனுபவம், முக்கியமாக தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் புவர் கண்ட்ரீஸில் எப்படி செய்வது என்பதில் ரொம்ப அனுபவம் வாய்ந்த டாக்டர்கள் அவங்க. இந்த ஏற்குறைய சொன்னது தான் இருக்கிற சில டீட்டெயில்ஸ் அவர் தான் என்ன இது பாருங்கள், அமெரிக்காவை அமெரிக்கர்களை விடவே அவங்க அதிகம் வாழ்ந்து வாழ்கிறாங்களாம். கியூபா கியூபன்ஸ் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்திங்கன்னா அமெரிக்காவோடய அதிகமாக இருக்குதா என்ன ஏதுன்னு. ஓகே, இன்ஃபண்ட் மார்ட்டாலிட்டி பிறந்த குழந்தை 1 வருடத்துக்குள்ளார இறப்பது, அதான் இன்ஃபண்ட் மார்ட்டாலிட்டிங்கிறது. ஓகே, 1 வருடத்துக்குள்ளார, இது வந்து நம்ம ஊர்லலாம் ரொம்ப அதிகம். நம்ம ஊரில் மிச்ச ஈரோப்புக்கு இணையாக கியூபாவில் இருக்கிறது. இங்கே இத்தனைக்கும் கியூபாவை பற்றி இங்கே இருப்பவர்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தெரிய வேண்டும். ஓகே, அவங்க இந்த கோரல் ரீஃப் அண்ட் மேங்க்ரோவ், மேங்க்ரோவ்ங்கிறது இந்த பிச்சாவரத்தில் இருக்க ஃபாரஸ்ட் மாதிரி, மேங்க்ரோவ்ங்கிறது கோரல் ரீஃபுங்கிறது அந்த பவளப்பாறைகள், சதுப்பு நிலக்காவல் பவளப்பாறைகள் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கின்றதுக்கு. இன்றைக்கு உலகத்தில் அதை பற்றி ஆராயணும்னா கியூபா தான் பெஸ்ட்டு பிளேஸ். ஏன்னா மிச்ச இடங்கள்லாம் நிஜமாகவே நிறைய என்வைரன்மெண்டல் பொல்யூஷனால் நிறைய அஃபெக்ட் ஆகிடுச்சு. என்ன ஏதுங்கிறது, அதிகமாக என்வைரன்மெண்டல் பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகாத ஒரு இடம் கியூபா. கியூபா அரசு நிஜமாகவே அதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் பெர்னாலுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றேன். ஒரு முதலாளித்துவ சமுதாயத்தில் அறிவியலை பயன்படுத்தும் முறைக்கும் ஒரு சோஷியலிச சமுதாயத்தில் பயன்படுத்துகின்ற முறைக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது. அதனால் பெர்னால் சொன்னது சரி, இங்கு நடப்பது பாதி சயின்ஸு, மற்ற சயின்ஸு இல்லை இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது சரியான வாதம் தான் நான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து என்னது, ஓகே, இங்கே இருப்போம் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா பெர்னாலே ஓ முடிஞ்சு போச்சு என்னதுன்னு ஐ திங்க். நான் இதோடு நிறுத்திக்கணும். டாபர்ட் கேஸு அது ஒரு சுவையான வரலாறு, ஐ திங்க் டிஸ்கஷன் அப்போ நான் சொல்கிறேன். நான் ஐ திங்க் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சேன்னு நினைக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன்னா அப்போ இந்த டாபர்ட் கேஸ் என்னன்னு சொல்லிடுவா ஒரு 2-5 நிமிடத்தில். ஓ, நான் வந்து இந்த டாபர்ட் கேஸை இந்த இதில் போட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் என்னென்னா, அறிவியல்னால் அப்படியே சும்மா ஒதுக்கிட முடியாது. ஏதோ விதமான ஒரு அகடமிக் டிஸ்கஷன் அதை தொட்டு அறிவியல்னால என்ன நம்ம சொல்ல தேவையில்லை அப்படின்னு பெர்னால் சொன்னதுக்கு மாறாக இன்றைக்கு ஒரு தேவை இருக்கின்றது. ஓகே, இந்த டாபர்ட்டுங்கிறவர் வந்து டாபர்ட்டுங்கிறது ரொம்ப யாரோ இந்த அமெரிக்காவில் வாழ்ந்த 2 சாதாரண தம்பதிகள், அவர் பேர் டாபர்ட்னு பேர், டாபர்ட் மிஸ்ஸஸ் டாபர்ட் 2 பேரும். இந்த மிஸ்ஸஸ் டாபர்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பெண்டிக்ட்னு ஒரு மருந்து, இந்த மருந்து வந்து டோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லேருந்து தயார் பண்ணுகின்ற மருந்து. இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இந்த 2 குழந்தைகள்லையும் பர்த் டிஃபெக்டோடு பிறக்கின்ற குழந்தைகள், பிறக்கும் போலேயே பிறவி கொஞ்சம் ஒரு டிஃபெக்டோடு பிறக்கின்ற குழந்தைகள் இருந்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்களோ பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த இதுக்கு ஒரு காரணம் என்னவென்று இருந்தால் அந்த பெண்டிக்ட் மருந்தை சாப்பிட்டது தான் இது ஒரு காரணம் என்ற முடிவுக்கு வராங்க. இது அது தொட்டு பெண்டிக்ட் இந்த டோ கெமிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி எங்களுக்கு காம்பன்சேஷன் தர வேண்டும் என்று கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. முதல்ல கீழ்கோர்ட்டில் அதுக்கு எதிராக தீர்ப்பு வந்துடுது. ஏன்னா இது வந்து அறிவியல் பூர்வமாக நீங்கள் சொல்வது நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவில் நிஜமாக இந்த மாதிரி கேஸுக்கு ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் இருக்குது என்னென்னு. ஏன்னா இது வந்து 1900s நடக்கின்ற விவகாரம் என்னது, அது தொட்டு நீண்ட வரலாறு உண்டு இந்த மாதிரி கேஸுகள்லாம் எப்படி விசாரிக்கணும் எதை எடுத்துக்கணும்னு. அதன் அடிப்படையில் இதற்கு ஒரு அதிகமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவர்கள் செய்தது சரிதான், அதற்கு ஆதாரம் இல்லைன்னு வைக்கிறாங்க. இவங்க இந்த இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகும் போல 8 நிபுணர்கள், அவன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்களேன், அந்த 8 நிபுணர்கள் வந்து பெண்டிக்டினால் சிறு குழந்தைகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஆராய்ச்சி செய்து அவர்கள் கட்டுரை அவர்கள் எழுதியிருக்காங்க உண்டு அப்படிங்கிறத செய்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. அனிமல்ஸில் மிருகங்களில் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்க்குறாங்க, அந்த மாதிரி உண்மையில் நடக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் மனிதர்கள்ட்ட செய்யலை, அதுதான் முக்கியமானது, மனிதர்கள்ட்ட செய்யலை. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் செய்யலை. ஓகே, சீக்கிரம் ஆர்டிகல் வந்துதான்
ஆ ஆமாம் ஓ இல்லை 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 திக்கர் தான் சொல்கிறார் திக்கரில் ஆற்றல் இருக்கு இப்போ நான் அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை நான் இதில் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன் அவர் நல்ல ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறாரு என்ன இது ஐயோ இன்னும் கூட முன்னாடி போகணும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க இந்த டெஸ்டிமோனியல்ஸ்லாம் ஆராயிறாங்க ஆராயிறப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது நிஜமாகவே ஏன்னா இது வந்து சொல்லுபவர்கள் இதற்கு ஆதரவாக சொல்லுபவர்கள் சாதாரண ஆட்கள் அவர்களும் நிபுணர்கள் அவர்களும் அறிவியல் உலகத்தை சேர்ந்த நிபுணர்கள் சாதாரண ஆட்கள் சொல்வது அந்த அறிவியல் நிபுணர்கள் சொல்லும்பொழுது அதை எப்படி இதை எடுத்து எப்படி ஏற்றுக்கொள்வது அறிவியல் நிபுணர்கள் சொல்லுவது அறிவியல் வல்லுநர்கள் சொல்லும் விஷயங்களை எவிடன்ஸாக இப்போ சப்மிட் பண்ணுறாங்க இது ஒரு சாட்சியமாக தரவாக சப்மிட் பண்ணுற போல் எதை ஏற்றுக்கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது முதல்ல ஒரு தீர்மானத்துக்கு வராங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த கேஸு அவர்களுக்கு ஃபேவரா பெண்டிக்ட்டுக்கு அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு ஃபேவரபுளாக போகிறது ஓகே அதில் ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டாவது பேரா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவர் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அப்படியே நான் எடுத்திருக்கேன் நான் அந்த தேர் கன்க்ளூஷன்ஸ் வேர் பேஸ்ட் ஆன் அனிமல் ஸ்டடிஸ் அவர்களுடைய முடிவுகள் அதாவது அந்த எட்டு பேருடைய எட்டு நிபுணர்கள் இல்லையா அறிவியல் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய முடிவு அனிமல் ஸ்டடிஸ் மிருகங்களை பற்றிய ஆராய்விலிருந்து எடுக்கப்பட்டது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அல்லது அதான் இந்த மாலிகூல்ஸ் என்ன இதில் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தது அன்பப்ளிஷ்டு இதான் முக்கியமானது இது பப்ளிஷ் பண்ணாத அன்பப்ளிஷ்டு ரீஅனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண விஷயங்களை இவர்கள் ஆராய்ந்து கண்ட முடிவு ஆனால் ரிசர்ச் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகலை அந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷனில் நான் எங்கேயோ நான் விட்டுட்டேன் நான் பார்க்குறேன் நான் அதில் வந்து ஒரு முக்கியமானது என்னென்னா எது சரியான ஆராய்வுனா பப்ளிஷ் பண்ணணும் இந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெஃபரி சிஸ்டம்லாம் இருக்குது நான் ஒரு ஆர்டிக்கிள் அனுப்புவேன் நான் அந்த ஆர்டிக்கிள் நேரடியாக உடனே பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க அதை வந்து அந்த எடிட்டர் வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்புவார் முன்பின்ன தெரியாது என்னை பற்றி அவருக்கு தெரியாது அவரை பற்றி எனக்கு தெரியாது இது ஒரு அனானிமஸ் ரெஃபரின்னு பேர் அவர் வந்து நிஜமாக இதை பார்த்து விட்டு அவருக்கு தெரிந்த நாலெட்ஜின் அடிப்படையில் இது சரியானது தவறானது இதில் வந்திருக்கும் முடிவுகள் சரியானது தவறானது இதை தொட்டு இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு கூறுவார் இது ரெஃபரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு ரெஃபரீடு சிஸ்டத்தில் பப்ளிஷ் பண்ணலை இந்த காரணத்தினால் இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு அவருக்கு ஃபேவரபுளாக கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு வந்து அவங்க ஒரு கைட்லைன்ஸ் தராங்க இந்த ஏன்னா இந்த கேஸுக்கு மட்டும் இல்லை இது மாதிரி பலவிதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் வருகின்றன அவங்களுக்கு அந்த வழக்குகள் வரும்பொழுது எப்படி எதை நாம் எவிடன்ஸுன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டென்ட் வைஸ் இல்லை மெத்தட்லேருந்து ஓகே முறையிலேருந்து பார்க்குறது அது என்ன சொல்கிறாங்கிறது இல்லை எனது பொதுவாக சொல்லுகின்ற ஒரு கைட்லைன்ஸ் என்ன இது அதான் ஜென்ரல் அக்செப்டன்ஸ் ஸ்டாண்டர்டு அதுக்கு சொல்கிறத ஒரு நாலு கருத்து சொல்கிறாங்க பாருங்கள் இந்த நாலு கருத்து ஏறக்குறைய மெரட்டன் சொன்னதுலேருந்து வருகின்றது ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ்லேருந்து வருகின்றது நான் சொன்ன பாருங்கள் பாப்பாரெல்லாம் சொன்னது அதில் ஒரு கருத்து இந்த இதற்கான ஒரு தியரின்னு ஒன்று இருக்கணும் தியரியாக இல்லாமல் இருக்கா தியரிக்கு என்னென்ன தமிழில் சரியான வார்த்தை சொல்ல அறிவியல் தத்துவமாக ஏதோ கோட்பாடு ஓகே கோட்பாடு 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 தியரட்டிக்கல் என்ன சொல்லுங்கள் நீங்கள் செய்கின்ற ஆய்வுக்கு ஒரு கோட்பாடு தியரட்டிக்கல் கோட்பாடுகள்னு இருக்கணும் என்ன அது ஓகே அது வந்து அறிவியல் ரீதியாக அதை வந்து நீங்கள் பரிசோதனை மூலமாக அதை சோதிக்க வேண்டும் அதை இன்னும் ஒரு வார்த்தை சொன்னீங்களே வெரிஃபை பண்ணுறதுக்கு சரிபார்த்து உறுதி செய்ய வேண்டும் கூடவே ஒரு வார்த்தை இவரும் சேர்த்துடுறாரு பார்க்குறேன் நான் சொன்ன பாருங்கள் பாப்பர் சொன்ன ஃபால்சிஃபைடு தியரி அதையும் சேர்த்துறாரு என்ன அது இது நடைமுறையில் இல்லைங்கிறது இப்போ எல்லோரும் விட்டுட்டாங்க இருந்தாலும் அவர் செய்கிறார் என்ன இது அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன ஆய்வுங்கிறது வந்து பியர் ரிவ்யூடு ஜேர்னல் யாரோ உங்களுடைய உங்களை போன்ற அறிவியல் வல்லுநர்கள் உங்களை உங்களுக்கு தெரியாமல் அதை ரெஃபரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஜேர்னலை இது பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் என்ன ஏதுன்னு மூன்றாவது இது வந்து ஒரு முக்கியமான கருத்து ஆனால் நான் இப்போ எக்ஸ்பிளைன் போகிறதுல அறிவியல் கண்டுபிடிப்புகள் அறிவியல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல அறிவியலில் எதுவும் திட்டவட்டமாக எதுவும் சொல்லுவதில்லை ஒரு கருத்து சொல்லும் போல் திட்டவட்டமாக சொல்கிறதுக்கு பதிலாக
இதை சாப்பிட்டுருலையானால் இது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதில் எரர் என்னென்னா பாசிபிள் எரர், இதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் என்னென்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லணும். அது சேர்த்து சொன்னால் தான் அது ஒரு அறிவியல் முறை. ஓகே, என்ன இப்போ நீங்கள் இந்த உங்கள் டெட்ராசைக்கிள் மருந்தெல்லாம் கூட அப்படி தான் செய்யணும். என்ன டெட்ராசைக்கிள் மருந்தெல்லாம் எடுத்தீங்கன்னா, டெட்ராசைக்கிள் மருந்து இந்த நோய்க்கு கொடுத்துருலையானால் ஒர்க் பண்ணு சொல்கிறது மட்டும் இல்லை, அது என்னென்ன விதத்தில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, இதே டெட்ராசைக்கிள் போயெல்லாம் வேறு மருந்து கூட என்ன வாய்ப்புகள் இருக்குது, அத்தனையும் சேர்த்து சொல்ல வேண்டும். ஓகே, அது என்னென்ன செயல் விளைவுகள் படும் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் தான் அறிவியல் முறைங்கிறது. ஸோ நான்காவது இவர் சொல்கிறது, பொதுவாக அன்றைக்கு இருக்கின்ற ஒரு விஞ்ஞான உலகம், விஞ்ஞான கம்யூனிட்டின்னு இருக்குது பாருங்கள், அவர்கள் என்னைவரும் ஓரளவுக்காச்சும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த நாலு கிரைட்டீரியா இருந்தால் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த எவிடன்ஸாக நம்ம எவிடன்ஸ்னு ஒத்துக்கலாம். இது எதுக்காக சொன்னால், நிஜமாகவே அறிவியல் என்றால் என்னவென்று நாம் இன்றைக்கு ஓரளவுக்காச்சும் வரையறுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இதை நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க வேண்டியது நிலவேம்பு. இந்த கேஸைக்கும் நிலவேம்புக்கும், நிலவேம்பு அமெரிக்காவில் இதே கேஸ் நிலவேம்புக்கு எதிராக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அவர்கள் எப்படி தீர்மானிப்பார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன் நான். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர். எக்ஸ்பிளிசிட்டாக எப்படின்னு சொல்லலை, நிறைய விஷயங்கள் பெர்னா நாலு வால்யூமா 1500 பக்கத்துக்கு அவர் எப்படி தான் எழுதினாருன்னு தெரியல. அதை தொட்டு சில சமயங்கள்லாம் அவர் என்ன பண்ண சப்ஸ்டான்ஷன் பண்ண மாட்டேங்கிறார், ஏன்னா அவருக்கு ஐ திங்க் நிஜமாகவே இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆப்வியஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெர்னால் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் சயின்ஸுங்கிறது சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, ஈவன் முதலாளித்துவ கண்ட்ரியில் கூட அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். ஏன்னா இங்கிலாந்தில் அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. இங்கிலாந்து உங்களுக்கு தெரியாது நிச்சயமாக சோஷியலிஸ்ட் கண்ட்ரி, அங்கேயே கூட அறிவியல் பண்ணுவதற்கு அறிவியலும் தொழில்நுட்பத்திற்கும் நிச்சயமாக ஒரு பிளானிங் தேவை, ப்ரையாரிட்டி தேவை, அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த புத்தகத்திற்கு அப்புறம் பெர்னாலுக்கு அப்புறம் அந்த கருத்து ரொம்ப அதிகமாக வந்தது. பெர்னால் வந்து இங்கிலாண்டில் வாழ்ந்தாலும் அவர் வந்து பல சோஷலிஸ்ட் கண்ட்ரீஸில் அவர் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் இருந்திருக்கின்றார். அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அட்மிரேஷன் ஃபார் சோவியத் யூனியன், நிச்சயமாக நமக்கே கூட அந்த அளவுக்கு இருக்காது. அவருக்கு இருந்த அட்மிரேஷன், அவர் பெர்னாலுக்கு இருந்த அட்மிரேஷன், அதை தொட்டு அவர் சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸை பற்றி நிறைய அவருக்கு நம்புகின்றார். இந்த ரஷ்யாவில் நடந்த சயின்ஸை பற்றி டெக்னாலஜியை பற்றி பேசுகிறது, சைனாவில் நடக்கின்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி பேசுகிறது, அது இது போல் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அது பேச வேண்டிய வாரங்கள். அதை தொட்டு நான் ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தேன் நான், ஏன்னா இது ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் கிளாரிங்காக தெரிகின்ற பார்த்த உடனே தெரிகின்ற ஒரு இதுங்கிற தொட்டு இதை எடுத்தேன் நான். ஆனால் இது நீண்ட காலத்துக்கு ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஒரு சமுதாயத்தில் விளைவுகள்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தெரியாது, ஒரு அதிகம் இதெல்லாம் வந்து லார்ஜஸ்ட் ஸ்கேலில் நடக்கிற ஃபினாமினம் அந்த காலத்தில் தான் தெரியும் என்ன அது. உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணனா இல்லையா தெரியல. சில சமயத்தில் கேள்வியும் பதிலும் நான் ஒன்றும் பதில் சொல்லணும், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. அது அடுத்தது அவரே சொல்கிறார். அடுத்தது நான் இந்த கொட்டேஷன்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி கிளாஸில் வரணும் என்ன இதில் ஏஞ்சல்ஸ் பிறந்த கொட்டேஷன், அது வந்து என்ன, ஃப்ரீடம் இஸ் ரெகக்னேஷன் ஆஃப் நெசசிட்டி. கோசாம்பி சொன்னது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, கோசாம்பி சொன்னது சயின்ஸ் இஸ் காக்னேஷன் ஆஃப் நெசசிட்டி. இது இந்த ஃப்ரீடம் இஸ் ரெகக்னேஷன் ஆஃப் சொசைட்டிங்கிறது எனக்கு நிஜமாக அதில் புரியதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் படுறேன் நான், இன்னும் கூட எனக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் லெனின் அதை பற்றி ஒரு முழுமையாக ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் மேக்குக்கு ரிப்ளை பண்ணுறப்ப. என்ன அது சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாம்மா, ஏற்க வேண்டாம். நான் தெளிவாக சொல்கிறது நிலவேம்பில் ஒன்று இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஆனால் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ஒன்று நிலவேம்பு வேண்டாம் நான் ஏற்காது, அதெல்லாம் தனிப்பட்ட நபருடைய கருத்து. ஏன் அதை ஏற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும், அது முக்கியமானது. அது வந்து சும்மா சாதாரணமாக இந்த இவர் என்ன சொல்ல பாரு, இந்த இதிலே படிச்சுட்டே வந்துங்க பாருங்கள், இந்த டாபர்ட் கேஸ்லேயே பலவிதமான அதை தீர்மா, ஏன்னா நிலவேம்புங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால அது ஒரு நடைமுறையில் இருக்குது. நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை வெறுமனே இது சயின்ஸ் மெத்தடில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரேடியாக நிராகரித்து விட முடியாது.
மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும், நமக்கும் கூட ஏன்னா அது சொல்கிறாங்களே நிறைவே நடந்தால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சும்மா அப்படியே எப்படி ஒதுக்கிட முடியும்? நீங்கள் ஒதுக்குவதானால் அதுக்கு தகுந்த ஆதாரங்கள், தகுந்த காரணங்கள் சொல்ல வேண்டும். என்ன என்ன விதத்தினால் அவங்க சிந்தனைகள் மூலமாக நீங்கள் எதுவும் சொல்ல முடியும். சரி, இந்த டாபர் கேஸை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் அதை டாபர் கேஸினுடைய கான்டெக்ட்லேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரிய வேண்டாம். நிலவேம்பு ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது நாம் ஆராய வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து அவங்க ஆராய மாட்டாங்க, நம்ம தான் ஆராயணும். அந்த ஆராய இல்லை இல்லை, ஏன்னா நமக்கு தேவை இருக்கிறது, அது முக்கியமான தேவை இருக்கிறது. அப்படி ஆராயும் பொழுது எப்படி ஆராய வேண்டும்? அறிவியல் முறைகளுக்கு உட்பட்டு நாம் அறிவியல் இன்னும் நினைக்கிறோம் பாருங்களா. அது எதையும் முதல்ல நம்ம வரையறுக்கணும். நம்ம ஏதோ ஒரு பிராடராக அறிவியல்னால் என்னன்னு ஒத்துக்கிறோம். அந்த அறிவியல் முறைக்கு உட்பட்டு அதை ஆராயணும் என்ன ஏதுன்னு. அந்த அறிவியல் முறைக்கு உட்பட்டு ஆராய்ந்து அதை சரின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா ஒத்துக்குங்க. இல்லாட்டினா குறைந்தபட்சம் என்ன சொல்லணும், அதுக்கு எங்களுக்கு தெரியலைங்கிறதாவது சொல்லணும். என்ன ஆமாம், அப்படிதானே ஆல் இண்டியா மெடிக்கல் ரிசைன்ஸ்லேயே சொல்லியிருக்காங்களே, இது வந்து இதுக்கு வந்து அதிகமாக ஆதாரம் இல்லை, இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இதை ரெக்கமெண்ட் பண்ணலை, இது எந்த இடத்துலையும் இது வந்து எங்க முறைப்படி இந்த மருந்து இன்றைக்கு இருக்கின்ற அறிவியல் நடைமுறையில் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அறிவியல் நடைமுறையில் இது சொல்லப்படாத ரெக்கமெண்ட் பண்ணாத காரணத்தினால், இது சிபாரிசு செய்யப்படாத காரணத்தினால் நாங்கள் இதை பற்றி சொல்ல மாட்டோம். இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளல, நாங்கள் சிபாரிசு பண்ண மாட்டோம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ரொம்ப ஆனஸ்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, நிஜமாக அதுக்கு வந்து இந்த ஹிந்துவில் பார்க்குற சில சமயத்தில் நிரூபிக்கப்பட்ட விட்டுதுன்னு சொல்கிறாங்க. நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தமே என்ன அர்த்தம், நிரூபணம்னாலே என்ன அர்த்தங்கிறத பார்க்கணும். நிரூபணங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிரூபணங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் நிரூபணம். நிரூபணம்னா முடிவான முடிவு, இறுதியான முடிவு. எங்கே நீங்கள் நிரூபணம் செய்ய முடியும்? மேத்ஸில் மட்டும்தான் நிரூபணம் உண்டு, அறிவியலில் நிரூபணமே கிடையாது. என்ன இதுன்னு நியூட்டன்ஸில் நிரூபணம் செய்து விட்டீர்கள? நியூட்டன்ஸில் வெரிஃபை பண்ணிங்க, ஒரு சில விஷயங்களை கரெக்டுன்னு கண்டுபிடிச்சாங்க. 1905 ஐன்ஸ்டீன் சொன்ன பிறகு அதனோட லிமிட்டேஷன் புரிஞ்சுவிட்டு இந்த இடங்கள்லாம் நியூட்டன்ஸில் அப்ளிகபிள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி தான் அறிவியல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது. அறிவியலில் இறுதியான உண்மைங்கிறது அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லாது, அறிவியலில் சொல்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நிரூபிக்க விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே அது ஒன்று ஆராயிரக்கே ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. அது நிச்சயமாக இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொன்ன பாருங்கள், சயின்ஸ் அது சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் பண்ண பாருங்கள், அது எல்லாரும் ஏற்பட்டு நடைமுறை. அந்த நடைமுறையில் இல்லை, அறிவியலில் இல்லை நிஜமாக. இந்த மாதிரி நான் உங்களுக்கு நிஜமாக அறிவியலில் எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லணும். நான் அதிகமாக இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் அல்லது ஹிக்ஸ் பார்ட்டிக்கலை பற்றி நான் சொன்னேன்னா எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லுவேன் நான். ஆனால் அதுவே ஃபிசிக்ஸ். சில சமயங்களில் விளக்கங்கள் விளக்குவதற்கு பதிலாக கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அதுக்காக நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் தான் இமீடியட்டாக சொல்ல முடியும், மிச்சம் இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அதை தொட்டு அறிவியல் அப்படி செய்கிறது கிடையாதுங்கிறக்காக தான் சொன்னேன்.